தொழுகையின் ஆரம்பத்தில் சனா துவா என்று சொல்கிறார்களே, அதை பற்றி விளக்கவும். அதாவது சனா சனா சனண்டா சே சனா சே போட்டு சொல்லுவாங்க. சனா என்றால் போற்றுதல், பாராட்டுதல், புகழுதல் என்று அர்த்தம். அல்லாவை புகழ்றது வார்த்தையாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் சனாம்பாங்க. சனாண்டு அல்லாவை புகழ்ந்து போற்றுவதுன்னு அர்த்தம். சனாண்டு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த ஹனஃபி மதுகபுக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தொழுகையை தக்பீர் கட்டணும்னு ஓதக்கூடிய துவா இருக்கிற சுபானகள் ஆகுமெண்டு, அந்த ஒரு துவாவுக்கு பேர் அவங்க சனான்னு சொல்லுவாங்க. சனாண்டா எது சுபஹானகல்லாஹும்மன்னு வரக்கூடிய அந்த துவாவை ஓதுவது சனான்னு சொல்லுவாங்க. அதாவது மூன்று விதமான திக்ர்கள் வந்து நமக்கு தொழுகை தக்பீர் கட்டணும்னு ஓதுவதற்கு இருக்கிறது. ஒன்று வந்து இந்த சனான்னு சொல்கிறாங்கள்ல அந்த சுபஹானகல்லாஹும்ம, அந்த வாசகத்தை ஓதுறது ஒன்று. ரெண்டாவது அல்லாஹும்ம பாயிது பைனின்னு ஒரு துவா இருக்குதுல்ல, அதை வேண்டாலும் நீங்கள் ஓதிக்கிறலாம். ரெண்டு அல்லது வஜ்ஜகத்து வஜிகின்னு ஒரு இருக்குல்ல, அதையும் ஓதிக்கிறலாம். அப்போ இந்த மூணு விஷயமாக தக்பீர் கட்டிய பிறகு ஓதுறது வருது. அதில் மூணில் வந்து சுபஹானகல்லாஹும்மன்னு ஓதுறாங்கள்ல, அதுக்கு பேர் சனாண்டு வச்சுருக்குறாங்க. சனாண்டா போற்றுதல் புகழ்ந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து மூணுமே மார்க்கத்தில் ஆதாரமாக உள்ளது தான். இந்த சுபஹானகல்லாஹும்மன்னு ஹனஃபியாக்கள் ஓதுறாங்கள்ல, அது வந்து சரியில்லைன்னு ஒரு காலத்தில் நம்ம சொல்லி இருந்தோம். ஆனால் பிறகு ஆய்வு செஞ்சு அது சரியான கருத்து தான், அப்படியும் ஓதலாம் என்பதை நம்ம மாற்றிட்டோம், அது விலைக்கும் சொல்லிட்டோம். அப்போ சனா என்பது என்னன்னு கேட்டால், சுபஹானகல்லாஹும்மன் வரக்கூடிய அந்த துவாவை வந்து ஓதுறது சனாங்கிறது. இது வந்து பலவீனமானது என்று சில பேர் சொல்வார்கள், அது பலவீனம் கிடையாது, அது சரியான செய்திதான் என்பதெல்லாம் விலக்கி நம்ம வீடியோ போட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதிலே உங்களுக்கு விளங்கி. இப்போ சனா நீங்கள் கேட்டிங்கல்ல, அதனுடைய விவரம் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த வீடியோவில் நாங்கள் போடுறோம், அதை கேட்டோன்னு உங்களுக்கு விளங்கி போயிடும். இலங்கை மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர், அவர் கேட்குறாரு. ஏராவூர் அக்பர், தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய ஆதாரப்பூர்வமான துவா என்று பல மாதிரியான துவாக்கள் ஓதுகிறார்களே, அது பற்றி விளக்கவும்னு கேட்குறாரு. அது தலைவர் தக்பீர் கட்டுறோம்ல, தக்பீர் கட்டினவுடனே அல்ஹம்து ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு துவா ஓதுறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவோம். தக்பீர் கட்டினவுடனே ஃபாத்திஹா சூரா ஓத மாட்டோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு துவா ஓதிட்டு அப்புறம் அல்ஹம்து சூரா ஓதுறோம். அந்த துவா பல மாதிரி சொல்கிறாங்களே, எந்த துவா ஓதலாம்னு கேட்குறாரு. எத்தனை வகையான துவாவுக்கு ஆதாரம் இருக்குது அத்தனையும் ஓதிக்கலாம், இன்னது தான் ஓதணும்னு கணக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்து இருந்தால் அது என்னென்ன மாதிரிலாம் ஓதினார்கள் வருகிறதோ அதில் நீங்கள் விரும்பிய ஒன்றை, வசதியான ஒன்றை தேர்வு செய்து என்ன செய்யலாம், அல்லது மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அது கூட ஓதிக்கொள்ளலாம். இப்போ வந்து புகாரியில் 744 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அப்படின்னு சொல்லி, அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸவ்புல் அபியல் மினத் தனசி அல்லாஹும்ம ஹஸில் ஹதாயாய பில் மாய் வ ஸல்ஜி வல் பரத்ன்னு ஒரு துவா. இதை போய் நீங்கள் மனப்பாடம் பண்ணி புகாரி நம்பர் சொல்லிட்டேன், 747 அதில் போய் இந்த துவா என்ன செய்யுங்க மனப்பாடம் பண்ணிக்கிங்க, இது ஓதலாம். அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு தயாரான உடனே, வஜ்ஜஹுத் வஜ்ஹி அல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல்அர்த் ஹனீஃபன் மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்த்து வ அன மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அந்த அந்த ரப்பி வ அன அபுதுக லலம்து நஃப்ஸி வ அத்ரஃப்து பி தம்பி ஃபஃபிர் லி துனூபி ஜமியா இன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அந்த வஹ்தினி அஹ்சனி அஹ்லாக்கி லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அந்த ஒஸ்ரீப் அண்ணி செய்யாகா லா யஸ்ரீப் அண்ணி செய்யாகா இல்லா அந்த லப்பைக் ஒ சாதைக் ஒல் ஹயிர் குல்லு ஹூஃபி எதைக் ஒ ஷருலை செயலைக் அப்போ அனபிக்க ஒ இலைக்க தபாரத்த ஒ தாளைத்த அஸ்தபுக்கு ஒத்து போல இவ்வளோ பெரிய துவா ஓதிருக்கிறாங்க. இது மனப்பாடம் பண்ண ஏற்கனவே மனப்பாடம் பண்ணிக்கிறேன், முஸ்லீமில் இது இருக்கிறது. அப்போ இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிருக்கிறார்கள்னு வருது முஸ்லீமில், இதையும் ஓதிக்கொள்ளலாம். இப்படி இதெல்லாம் வருது, அது ஓதிக்கலாம். அதுபோக இப்போ இந்த ஹனஃபி மதுஹபுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு துவா ஓதுவாங்க ஹனஃபி மதுஹபில், சின்னதாக சுபஹானகல்லாஹும்ம வபி ஹம்திக தபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக, இதுதான் ஹனஃபி மதுஹபில் ஓதுவாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடந்த காலத்தில் வந்து இது இதுக்கு ஆதாரம் இல்லை, ரசூலுல்லாஹ் ஓதுனதாக ஆதாரம் இல்லை என்றெல்லாம் நம்முடைய ஜமாஅத்தில் இருக்கும்போது உள்ள வெளியிட்ட நூல்கள் எல்லாம் கூட அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இது வந்து ரசூலுல்லாஹ் ஓதுனதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, உமர் தான் ஓதியிருக்கிறாரு
ரசூலுல்லாவோட சம்மந்தப்பட்டு வரல என்று சொல்லியெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ம தேடி பார்க்கும் பொழுது இந்த துவாவுக்கும் ஆதாரம் இருக்குது. இந்த துவாவை என்ன செய்யணும், ஓதி ரசூலுல்லா ஓதுனாங்கன்னு ஆதாரம் இருக்குது. அந்த ஹதீஸில் சில விமர்சனங்கள் செஞ்சுருக்கிறாங்க, அது விமர்சனம்லாம் ஏற்றுக்கிற விமர்சனம் இல்லை, ஒரு ஒரு சின்ன உண்மை. அப்படி பார்த்தா புகாரில் நிறைய ஹதீஸ் ஓடி போயிடும். அந்த மாதிரி விமர்சனங்கள் தான் இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நசை என்கிற நூலில் நிறைய நூல்கள் எதிர்க்கிறது. நசை நூலில் காண இதப்தக சலாத்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துவக்கும் பொழுது காலை சொல்வார்கள், சுபஹானகல்லாஹும்ம ஒபி ஹம்திக்க தபாரக் அஸ்முக்க தாலா ஜத்துக்க ஒலாஹிலாக கயிறுக்க. இது ஹனபிகள் வழக்கமாக ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இதில் என்னன்னு கேட்டால், இதில் கூட அறிவிப்பாளரில் அதாவது அபு சயீது குதிரி அறிவிக்கிறார், சஹாபி, அவர் நல்ல ஆள் தான், பிரச்சனை இல்லை. அபுல் முத்தவக்கில் அறிவிக்கிறார், அவர்கிட்ட இருந்து, அவர் நல்ல ஆள் தான். அலீபுன் அலின்றதோ கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர்னு சொல்லுவாங்க, அதை தனியாக வச்சுக்கிறோம், அது பின்னாடி பார்ப்போம். அப்புறம் அவருக்கு அவர்கிட்ட அறிவிக்கிறவர் ஜாஃபர் இப்னு சுலைமான், அவர் நல்ல அறிவிப்பாளர் தான். அவற்றந்து அறிவிக்கிற அப்துல் ரசாக், அவர் நல்ல ஆள் தான். அவற்றந்து அறிவிக்கிறவர் உபைதுல்லா பின் ஃபலாலா இபின் இப்ராஹிம் அறிவிக்கிற, அவர் நல்ல ஆள் தான். அவற்றந்து அறிவிக்கிறவர் நசை இமாம், நூல் ஆசிரியர், அதில் பதிவு செஞ்சிருக்கிறார். இதில் எல்லாருமே வந்து விமர்சனத்துக்கு இல்லாத ஆட்களாக இருந்தாலும் அலி இபுன் அலிங்கிறவர் வந்து என்ன செய்கிறது, இவர் கொஞ்சம் பிரச்சனைக்கு உரியவர் என்று சொல்லி இந்த ஹதீஸை வந்து பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவரை பற்றி நான் விமர்சனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை அகமது இப்னு ஹம்பல் இவரை பற்றி சொல்கிறாங்க, லம் யகுன் பிஹி பாசுன், இவரிடத்தில் அதாவது இன்னும் ஆத்தண்டிக்கான ஆள் அப்படிங்கிற வாசகத்தை கொண்டு இல்லை இவர் கிடைக்கல. அதே நேரத்தில் எப்படி வருதுன்னா, லம் யகுன் பிஹி பாசுன், இவர்கிட்ட குறை கிடையாது, ஏற்றுக்கிறதுக்க ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல அகமது இப்னு ஹம்பல்கிட்ட சொல்லும் பொழுது, இவர் எப்படி இவருடைய ஹதீஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சாலிஹுன், அது நல்ல தகுதியான ஹதீஸ் தான், இவர் அறிவித்தாருன்னா தகுதியான ஹதீஸ் தான். இவர் வந்து அதோடு சேர்த்து சொல்கிறாங்க, அதுக்கான எஸ்பகு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ரசூல்லாவுக்கு அச்சி அசல ரசூல்லா மாதிரி இருப்பாராம். யார் இவர்? அலி இப்னு அலி என்பவர் வந்து அலி ரலியல்லாஹுனுடைய பேரன், பேரனாக இருக்கிறதுனால இவர் அப்படியே அச்சு அசலாக யார் மாதிரி இருப்பார், ரசூல்லா மாதிரி இருப்பார்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, காண யுகாலமா அப்படி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்று அகமது இப்னு ஹம்பல் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது கூடுதல் தகவலுக்குள்ள. அதே மாதிரி வந்து யஹ்ய இப்னு மாயின் அவர்களும் அபு சுராவும் சிக்கத்துன், இவர் வந்து நல்ல உறுதியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காண ரஜுரன் ஆபிதர், ரொம்ப வணக்கசாலியாக இருந்தார், வணக்க வழிபாட்லேயும் ஒரு இதாக இருந்திருக்கிறார். மாரா எக்கோனு லகு இஸ்ரூன ஹதீசன், இவர் 20 ஹதீஸ் அளவுக்கு தான் இவர் அறிவிச்சிருக்கிறார். ரொம்ப ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கிலாம் ஹதீஸ் அறிவிக்கலை, ஒரு 20 ஹதீஸ் அளவுக்கு தான் அறிவித்திருக்கிறாரு அப்படின்னோடனே அப்போ கேட்கப்படுது, சிக்கத்துன்னு ஹுவா, இவர் நம்பிக்கையான ஆள் தானா, யார்? முஹம்மது அப்துல்லா இப்போ அம்மா இருந்தவர் சொல்கிறார், இவர் நம்பிக்கையான ஆள் தானான்னு கேட்கும் பொழுது, கால நாம் நம்பிக்கையான ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவரை பற்றி விமர்சனம் அப்படி தான் வருது. அதே மாதிரி வந்து இப்போ நான் அபி ஹாத்தம், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வாப்பாட்டை அபு ஹாத்தம்ட கேட்குறாரு, இவர் அவர் அவருடைய ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறீங்க, லைஸ் அபி ஹதீஹி பாசுன், அவரோட ஹதீஸில் ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. மறுபடி கேட்கப்படுது, யுஹத்தஜிபி ஹதீஹி, இதுதான் அவரை பற்றி உள்ள ஒரு குறை, அவருடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்ளலாமான்னு கேட்கும் பொழுது, லா, ஆதாரமாக கொள்ளக்கூடாது. ரெண்டு பதிலும் சொல்கிறார், அவர் ஹதீஸ் பிரச்சனை இல்லை, ஆனால் ஆதண்டிக்காக எடுத்துக்கொள்ள இயலாதுன்னு ஒரு சின்ன விமர்சனம். இதுதான் சின்ன விமர்சனம்னு சொன்னது. இந்த ஒரு விஷயம் நம்பிட்டு பேர் நல்லவங்க எல்லாம் வந்து சிறப்பாக சொல்லியிருக்கும் பொழுது அபு ஹாத்தம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பிறகு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சும்மா கால ஹத்தத வக்கீவும் நன்கு, வக்கீங்கிறது ஒரு பெரிய மேதை, அவரே இவர் அறிவித்திருக்கிறாரு, நான் தான் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வக்கீ மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இவர்கிட்ட அறிவித்திருக்கிறாங்க, என்ன ஒரு காண சிக்கத்தன நம்பகமானவராக இருந்தார்னு சொல்லியிருக்கிறாங்க. வக்கி வக்கி என்பவர் வந்து இவர் வழியை அறிவித்து விட்டு, ஓ காண சிக்கத்தன், அவர் நல்ல ஆளாக தான் இருந்தார் அப்படின்னு. அப்புறம் நல்ல அழகாக ஓதுவார் கிராத்து, அதெல்லாம் வேண்டியதில்லை, அது ஒரு சிறப்பில் உள்ளது. அப்புறம் அதே மாதிரி வந்து அபு தாவூது, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல யுசுனி அல அலீபுன் அலி, அலீபுன் அலி ரிஃபாயிங்கிறாங்க, அவர் தான் ரிஃபாய் நாயகம், அலீபுன் அலியை வந்து நல்லா புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நசை சொல்கிறார், லாபசபிஹி, இவர் மேலே தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி எஹ்யபுன் சாயித் சொல்கிறாரு,
காண இரல் கதிர. இவர் கொஞ்சம் விதியை மறுக்கிற ஒரு ஆளாக இருந்தார். நம்பிக்கை சார்ந்ததில் எல்லாம் தகுதியும் இல்லை, நம்ம நம்ம உழைப்பு தான் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்கல்ல அந்த கதிரியாக்கண்டு, அந்த கதிரியாங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கதிமாலைனா சோபா, சோபா தான் ஹதீஸ்களுக்கு அத்தாரிட்டி ஃபஸ்ட் நிலையில் உள்ளவர். அவர் சொல்லுகிறாரு, இது ஹபூபினா இலா செய்யிதினா ஒபுனி செய்யிதினா அலி இப்னு அலி. இந்த அலி இப்னு அலி நம்ம தலைவர், அலி இப்னு அலி இடத்துல நம்மளை கூட்டி போங்க, கூட்டிகிட்டு போங்க என்று சோபா வந்து நினைஞ்சிருக்கிறாரு, பாராட்டி இருக்கிறார். அதே மாதிரி வந்து முஸ்லீமை தவிர எல்லாருமே இவர்கிட்டருந்து ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. புகாரி வந்து அதபுல் முக்ரதுங்கிற நூலில் இவருடைய ஹதீஸை பதிவு செஞ்சு இவ்வளோ விவரம் கிடைக்குது. அது என்னன்னு கேட்டால், இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமான்னா வேணான்னு சொல்லிட்டார்ல அபு ஹாத்தம், அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு மைனஸான ஒரு விமர்சனமாக இருக்குது. தொழுகைன்னு புக்கு போட்டிருக்காங்கல்ல, அது கூட நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதியதாக எந்த செய்தியும் கிடைக்கவில்லைன்னு எழுதியிருக்குது. அது ஏனோ எந்த கவனக்கவரையினாலேயே நம்மளும் கவனிக்காமல் விட்டுருக்கோம், அப்படி இருந்துகிட்டே இருக்குது அந்த புஸ்தகம் நீண்ட காலமாக. நீங்கள் கேள்வின்னு கேட்கும்பொழுது தான் என்ன செய்ய வேண்டும், உடனே தேடி தேடி கேள்வின்னா நம்ம ஏற்கனவே என்ன இருக்குது அதை மட்டும் போட மாட்டோம். நீங்கள் கேள்வின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் புதுசாக அவருக்கு என்ன செய்வோம், அதை நம்ம ஆய்வு செய்வோம். சிலது அப்படி வரும், சிலது மாறும், சிலது கூடுதலாக சேர்க்கப்படும். அப்படி தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். அதனால் இந்த ஹதீஸ் வந்து இவர் வந்து நல்ல ஒரு ஆள் தான், நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெரிய ஆத்தண்டிக்கு இவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட விமர்சனம்லாம் இல்லை. நல்லவர், ஏற்றுக்கிடலாம். இப்போ வணக்கசாலியாக இருந்தார், அவரோட ரெண்டு விமர்சனம் தான், விதியை மறுக்கிறவர். விதியை மறுக்கிறவர்னால நீங்கள் ஹதீஸை எடுத்துக்கிற கூடாதுன்னா, அது மாதிரியான அறிவிப்பாளர்கள் புகாரி மிஷன் நிறைய இருக்கிறாங்க, அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஹதீஸ் கலையில் வந்து அவருடைய கொள்கை என்னன்னு பார்க்க மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாரா, உண்மையாக இருப்பாரா, அவர்த்த நம்பிக்கை ஒரு மாதிரியாக இருக்கும். அவர் கொள்கை சார்ந்து அறிவித்தார்னா அதை மட்டும் பரிசீலனை பண்ணுவாங்க. விதியை மறுக்கிற ஒரு ஆளாக இருந்தாரே, ஆனால் விதியை மறுக்கிற ஹதீஸாக அறிவிக்கிறார்னு வைங்க, அதில் பற்றி தனியாக டவுட். அவர் ஒரு கொள்கையில் இருக்கிறாரு, அதுக்கு ஏற்றவாறு ஹதீஸாக இருக்குமே ஆனால் அதை தள்ளிடுவாங்க, பெண்டிங்கில் வச்சுருவாங்க, வேற ஆள் அறிவிக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி தான் இருக்கே தவிர, சுபஹான அல்லாஹும் வபிஹம்திக்கு என்றும் நீங்கள் என்ன செய்யலாம், ஓதி கொள்ளலாம். இந்த இதை போட்ட உடனே இதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த டிஎன்டிஜியில் உள்ள ஆளுக்கு வந்து அவங்களும் பலவீனம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பலவீனம் இல்லைன்னு தெரிஞ்சால் மாற்றிக்கிறணும்ல, அவங்க ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க, சொன்னதை மாற்றக்கூடாதுன்னு. என்னை மாற்றினா நம்மளை மக்கள் மதிக்க மாட்டாங்கன்ட்டு ஒரு சகோதரர் கேட்கும்போது ஃபோன்லேயே நினைஞ்சிருக்கிறாங்க, அப்படி ரிப்ளைலாம் கொடுத்துருக்குறாங்க. மாற்றினா மதிப்பு போயிடும், மாற்ற மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பலவீனமாக இருந்தது இல்லைன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு மறுப்பாக அந்த ஹதீஸ் பலவீனம்தான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. நம்ம பேரை சொல்லி போடாட்டாலும் நமக்கு தான் சொன்னாங்க, நம்ம சொன்ன வாதகங்களை எடுத்து வச்சு இது வந்து பலவீனம் கிடையாது, பலவீனமானது தான், பலவீனம் இல்லைன்னு சொல்கிறவங்க அறியாமையில் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவில் அவங்க வச்ச ரெண்டு காரணத்தை சொன்னாங்க, ரெண்டு காரணமும் தப்புன்னு சொல்லி விலக்கி அதுக்கு ஒரு வீடியோ நம்ம நினச்சிக்கலாம், விரிவாக போட்டிருக்கிறோம். அதாவது பலவீனம் கிடையாது, பலவீனமானது என்று சொல்வதற்கு இவங்க எடுத்து வச்ச வாதமெல்லாம் தப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு மறுப்பையும் போட்டிருக்கிறோம். என்னடா இதை கேட்டதுனால நாளைக்கு இதிலேருந்து உங்களுக்கு என்ன சனா பலவீனம்னு உங்கள்கிட்ட கேட்பாங்கள்ல, அதுக்காக வேண்டி இந்த சனான்னு சொல்லக்கூடிய சுபான கல்லாகவும் அபிஹம்திக்கேன்றது இருக்குல்ல, அதை ஓதுறது வந்து பலவீனம் கிடையாது. பலவீனம் எதனால் பலவீனம்னு எதிரிகள் சொல்கிறாங்க, அவங்க சொல்வது எதனால் சரி இல்லை அப்படிங்கிற அதை ஒருத்தர் நீங்கள் வழங்கி கொள்வது தான் நல்லது. அதுக்காக வேண்டி அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுரும். அவங்க போட்டதுக்கு மறுப்பாக வெளியிட்டோம்ல, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாயிரும். இது வந்து ஒரு ஹதீஸ் கொலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது தொழுகையில் வந்து தக்பீர் கட்டின உடனே அல்லாஹும பாயிது பைனி என்கிற ஒரு துவாவை நம்ம ஓதுகிறோம், அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி வந்து வஜ்ஜகத்து வஜ்ஹிங்கிற ஒரு துவாவையும் இதுக்கு பதிலாக அதையும் ஓதிக்கொள்ளலாம், இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. சுபஹான அல்லாஹும உபிஹம்திகன் உள்ள ஒரு துவா வந்து ஓதக்கூடாது என்று துவக்கத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த துவக்கத்தில் டிஎன்டிஜிலிருந்து விட்ட தொழுக புஸ்தகத்திலேயே அதை சொல்லக்கூடாது, நபிகள் அப்படி சொன்னதாக எந்த ஆதாரமும் கிடையாது என்றெல்லாம் அந்த புஸ்தகத்தில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, சில சகோதரர்கள் எனக்கு எடுத்துக்காட்டி இல்லை சில ஹதீஸுகள் இருக்கிறது ரசூல்லா செஞ்சதாகவே அந்த இருக்கிறது என்று எடுத்துக்காட்டினார்கள். எடுத்துக்காட்டின உடனே நானும் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இந்த ஹதீஸ் சரியாக இருக்கிறது, சுபஹான கல்லாஹுமான் இப்போ ஹனஃபிகள் ஓதுறாங்கல்ல அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது, நம்ம இத்தனை நாள் சொன்னோம் என்பதற்காக வேண்டி இருக்கிற ஒரு ஹதீஸை மறுத்தரக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சிட்டேன், அதை விலைக்கு சொல்லிட்டேன். தூக்க காலத்தில் எல்லோரும் சேர்ந்து சொன்னோம், ஆனால் ரசூல்லா சொன்னதாக எதுவும் இல்லைன்னு தான் காரணத்தை சொல்லியிருந்தோம்.
இந்த ஒரு ஹதீஸை சொல்லவே இல்லை அந்த புஸ்தகத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எந்த ஆதாரமும் இல்லைன்னு தான் அந்த புஸ்தகத்தில் போட்டிருந்தாங்க, தொழுகைங்கிற புக்கில். அப்படி போட்டதுக்கு பிறகு பார்த்தா இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது என்று தெரிந்த பிறகு அந்த ஹதீஸை வைத்து அந்த செய்தி சரியானது தான் என்று நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னால் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு மறுப்பு பட்டி என்று மறுப்பு மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த இது பலவீனமான ஹதீஸு, ஹதீஸ்களை அறிவு இல்லாமல், ஆய்வு இல்லாமல், புரிதல் இல்லாமல், என் பேரை சொல்லாமல் சிலர் சொல்லுகிறார்கள். வழக்கமாக அப்படி தானே தங்கம் வள்ளி நிசாபுக்கு அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கு பதில் கொடுத்த பிறகு மறுபதில் வரமாட்டேங்குது. எல்லாமே முகமது நஜிலானை பற்றி சொன்னாங்க, பதில் கொடுத்த பிறகு மறுபடியும் சரிதான் நிரூபிக்கிறதுக்கு மறுபதில் வரமாட்டேங்குது. அதே மாதிரி தாயின் காலடியில் உள்ள அந்த சொர்க்கங்கிறது வந்து பொய்யான செய்தின்னு சொன்னாங்க, சரியான செய்தின்னு நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு ஒரு மறுப்பு போட்டாங்க, அதுக்கு இன்னொரு மறுப்பு போட்டு அவ்வளோ பொய்ன்னு நான் நிரூபித்தேன், அதோட வாயை முடிக்கிட்டாங்க. அவர் செய்தி நீ மறுக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நின்று என்ன செய்யணும், அதை செய்யணும். இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஆளை இறக்கி விட்டுருக்குறாங்க, என்னண்டு இந்த ஹதீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறது என்னென்று கேட்டால், அவர் சொல்கிற அந்த வீடியோ பாருங்க. அடுத்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, தொழுகையை தூக்கும் போது சுபஹானல்லாஹும்மா என்னும் துஆவை ஹனஃபி மதஹபினர் ஓதுகிறாங்க, இது வந்து ஆதாரபூர்வமான செய்திகள், பல செய்திகள் ஆதாரமற்ற செய்தியாக இருக்குது, பலவீனமான செய்திகள் இருக்குது, சில செய்திகள் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இது சரியாகிற கேள்வி கேட்குறாங்க. இந்த செய்தியில் எல்லா அறிவிப்புகளும் பார்த்தீங்கன்னா பலவீனமான செய்திகள் தான், அதில் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் இது வந்து சரியான அறிவிப்புகள் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சுனன் நசாயி சுகுராவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 99 செய்தியாக பதிவு செய்யப்பட்டது, அபு செய்தி வழியில் அவங்க அறிவிக்கிறாங்க செய்தியை. ரசுல்லா வந்து அவங்க தொழுகையை தோக்குனாங்கன்னா அந்த செய்தியில் என்ன வருதுன்னா, ரசுல்லா தொழுகையை தோக்கும்போது சுபஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக தபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹா கைருக அப்படிங்கிற துவா ஓதுவாங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். இந்த அறிவிப்புல வர்றத பார்க்குறோம். இந்த இது உட்பட எல்லா அறிவிப்புகளுமே பலவீனமானதான். இப்போ இந்த செய்தி சஹீன்னு சொல்கிறாங்க, அது வந்து சஹீன்னு கேட்டால் சஹீ கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிவிப்பாளர்கள் அபு சயீத்ல இருந்து அபுல் முத்த வக்கீலுங்கிற ஒரு தாபி கேட்குறாங்க, அவர்கிட்ட இருந்து யார் கேட்குறாருன்னு கேட்டால் அலி இப்னு அலி ரிஃபாயி அப்படிங்கிற ஒரு நபர் கேட்குறாரு. இவரை தான் வந்து சரியான இவர் மேலே விமர்சனம் இருக்குது. சரியான குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு அறிவிப்பு சரியானது, அலி இப்னு அலி ரிஃபாயியை பொறுத்த வரைக்கும் நம்பகமானவர் தான், அவர் பலவீனமானவர் கிடையாது அப்படிங்கிற வாதம் எடுத்து வைக்கிறத பார்க்க. இமாம் அஹ்மத் சொல்றாங்க, லம் யகும் பிஹி பாஸ்ன், இவர்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லா அன்னஹு ரஃபஅ அஹாதீத, இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஹதீஸுகளை வந்து மறுசுவாக்குகிறார் அப்படிங்கிற குறைய சொல்றாங்க. இது இந்த காரணத்தை பொறுத்த வரைக்கும் சரியில்லாத காரணம்னு வாதிடுறாங்க, அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டா இது ரொம்ப டேஞ்சரான காரணம். ரஃபஅ அஹாதீஸ்னா ஹதீஸுகளை உயர்த்துகிறார், நேரடி அர்த்தம். இதுக்கு என்ன ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்த ஹதீஸ்களை துறையில என்ன அர்த்தம் கொடுப்பாங்கன்னு கேட்டா, சஹாபி சொன்னதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவித்து விடுவார் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அப்படிதான் மௌகூஃபை மர்ஃபுவாக்குவார் அப்படிங்கிறத இது கருத்து. சஹாபாக்களுடைய கருத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தாக ஆக்கி விடுவார், இது சாதாரணமான குறையா? இது ரொம்ப டேஞ்சரான குறை. அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்னாலும் என்ன குற்றம் இருக்கிறது? மற்ற குற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம், அவர் கெட்ட மனத்தன்மை உள்ளவராக இல்லாமல் இருக்கலாம், அவர் பொய் சொல்லக்கூடியவராக இல்லாமல் இருக்கலாம், மற்ற ஹதீஸ்களுக்கு தகுதி இல்லாத மற்ற தவறுகள் செய்யாதவராக இருக்கலாம். ஆனால் இந்த தவறு குறிப்பிடுறாங்களே, இருந்தாலும் இல்லா அன்னஹு ரஃபஅ அஹாதீஸ், அவர் வந்து ஹதீஸ்களை மர்ஃபுவாக்குகிறார் அப்படிங்கிறப்ப, சஹாபாக்களுடைய கருத்தை சொந்த கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வதுங்கிறது அவருடைய கேரியரே வீணாக்கக்கூடியதான். அவர் வந்து சொல்லக்கூடிய தகவலை வந்து மறுக்கக்கூடிய நிலையில தான் போகணும். அப்போ இந்த ஹதீஸில் வந்து ரெண்டு அறிவிப்பாளர் சரியில்லைன்னு சொல்கிறாரு, ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தை போட்டிருக்கிறேன், அடுத்து ரெண்டாவது போடுறேன். இந்த ஹதீஸில் யார் வர்றாருன்னா அலி பின் அலி அர் ரிஃபாய், ரிஃபாய் தரிகான்னு சொல்கிறாங்கள அந்த ஷேக், இவர் தான் அவர். அவர் வந்து ஹதீஸ் கலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரால், இவங்க தரிகாக்காரங்க இவர் நிறைய போய் சொல்கிறாங்க, அது ஒரு விஷயம். இந்த அலி பின் அலி என்ற ஒருவர் இதில் வர்றார், இவர் சரியில்லை அப்படின்னு இவர் வாதம் வைக்கிறார், ஒரு அறிவிப்பாளர் சரியில்லைங்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னு கேட்டால், அகமது இப்னு ஹம்பல் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இல்லா அன்னஹு ரஃபா அஹாதீச,
இவர் சில ஹதீஸுகளை வந்து ரஃபானா ரசூல் சொன்னதாக ஆக்கிவிடுவார், ரசூல் சொல்லாத ஒன்றை ரசூல் சொன்னதாக ஆக்கிவிடுவார் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஒரு வார்த்தை வைத்துக்கொண்டு ரசூல்லா சொல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்னதாக ஆக்குவது எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு குற்றம், இதை குற்றமில்லை என்று சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு ஆள் அவர் அப்படின்னாக்கையும் வாதம் வைக்கிறார். இவர் என்ன செய்வாராம், சில ஹதீஸுகள் வரும், அபூ ஹுரைரா சொல்லியிருப்பார், அபூ ஹுரைரா சொன்னதை அபூ ஹுரைரா ரசூல்லா சொன்னதாக சிலர் பதிவு பண்ணிடுவாங்க. இப்படியான வரக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா சொல்லி இருக்க, சுய கருத்தாக அவர் சொல்லி இருக்க, ரசூல்லா சொன்னாங்கன்னு இவர் அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற குறை இவர் மீது இருக்கிறது. இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த குறை வந்து எல்லா ஹதீஸும் இப்படி செஞ்சுருக்கிறாரா, ஏதோ சில ஹதீஸில் இப்படி வந்திருக்கிறான்னு பார்ப்பாங்க. சில ஹதீஸில் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை ஆதாரத்தை நிறுவிட்டு, எப்படி இது ரசூல்லா சொன்னது இல்லைன்னு வகையிலே கண்டுபிடிப்பீங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அதாவது பத்து பேர் அறிவிச்சிருப்பாங்க, ஒம்பது பேர் அறிவிக்கிற ஹதீஸை பார்ப்பாங்க, ஒம்பது பேர் என்ன செய்வார்னு கேட்டால் அபூ ஹுரைரா சுயமாக சொன்னான்னு அறிவிச்சிருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் என்ன செய்வார்னா அபூ ஹுரைரா அனின் நபி சொன்னதாக போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஆள் என்ன செய்கிறார், இவர் ஏன் ஒரு இவர் மற்றவங்களாம் அறிவிக்கும் போது ரசூல்லா பேரை யூஸ் பண்ணலை, இந்த ஒரு ஆள் மட்டும் பத்து ரூட் அந்த ஹதீஸ் வருது, இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. அதான் ரசூல்லா சொல்லாத ஒன்றை சஹாபி சொன்னதாக இட்டு கட்டினா யாரும் சொல்ல மாட்டாங்க, இட்டு கட்டினா அதனாலே இவர் தள்ளிடுவாங்க, இட்டு கட்டுறவனே இவருக்கு ஒரு பேரை விட்டுருப்பாங்க, இட்டு கட்டி சொல்ல மாட்டாங்க. சில அறிவிப்பாளர்கள் வந்து ஒரு 1000 ஹதீஸ் அறிவிச்சார்னு சொன்னால் எவ்வளோ நம்பகமான ஆளாக இருந்தாலும் சரி, சில ஹதீஸுகளில் அவர் வந்து சஹாபி சொன்னதை வந்து ரசூல்லா சொன்னதாக சொல்லியிருப்பார். நம்மளாக வழங்குகிறோம், எப்படி வழங்குகிறோம், மற்ற அறிவிப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது இவ்வளோ அறிவிப்புகளில் வந்து இப்னு அப்பாஸுடைய கூற்றாக அது வருகிறது, இவர் அறிவிக்கிற அறிவிப்பில் மட்டும் ரசூல்லாவை சேர்த்து சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்லுவதான் கரெக்டாக இருக்கு, நிறைய பேர் நம்பகமானவங்களாக இருந்தால், நிறைய பேர் நம்பகமானவங்களாக இருந்தால் அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும், இவர் சொல்கிறதுனால இவர் வந்து மௌக்குஃபான ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை ரசூல்லா சொன்னதாக இவர் அறிவிச்சிட்டாரு, மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியான குறை உள்ளவர்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் இருந்திருக்கிறாங்க. இவரை பற்றின குறை என்னன்னு கேட்டால், அறிவிக்கிற ஹதீஸுகளை எல்லாம் இப்படி ரசூல்லா சொல்லாதையெல்லாம் ரசூல்லா சொன்னதாக சொல்லுவார்னு இவருக்கு விமர்சனம் கிடையாது. இவருக்குரிய விஷயம் என்ன, ரஃபா அஹாதீஸ், சில ஹதீஸுகளை இவர் என்ன செஞ்சுருவார், ரசூல்லா சொன்னதாக சொல்லிடுவார், ரசூல்லா சொல்லாமல் இருக்க ரசூல்லா சொன்னதாக சேர்த்து சொல்லிடுவார், சஹாபி சொன்னதுக்கு அடுத்து ரசூல்லாவை சேர்த்துருவார் சில ஹதீஸுகளில் அப்படின்னு இருக்கு. எதை வச்சு இதை முடிவு பண்ணுவாங்கன்னு கேட்டால், இவர் அறிவித்த ஹதீஸுகள்லாம் எடுப்பாங்க, வேறு வாழ்க்கை இதை பற்றி அறிவிச்சிருக்காங்க தேடி பார்ப்பாங்க. ரொம்ப பேர் அறிவிக்கிற ஹதீஸில் வந்து ரசூல்லா வந்திருக்காது, இப்னு அப்பாஸ்னே வந்திருக்கும். இவர் அறிவிக்கிற ஹதீஸில், உதாரணத்துக்கு வேண்டி இவர் அறிவிக்கிற ஹதீஸில் ரசூல்லான்னு சொல்லிட்டார்னு வைங்களேன், அப்போ இவர்கிட்ட தான் இதை ஊகம் தான், இது கூட இவங்க சொல்லி அவங்க கூட தப்பாக செஞ்சுருக்கலாம், ஆனால் மனிதன்கிற முறையில் அதிகமானதை நம்ம ஏற்றுக்கிறணும். அந்த அடிப்பில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இவர் மௌக்குஃபான ஒரு மௌக்குஃபுனா சஹாபி சொன்னது, மருஃபுனா ரசூல்லா சொன்னது, மௌக்குஃபான விஷயத்தை இவர் மருஃபு ஆக்கிடுவார் அப்படின்னு குற்றச்சாட்டு இவருக்கு இருக்குது. இவருடைய குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால், சில ஹதீஸுகளை இப்படி செய்வார், இதுதான் இந்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை உள்ளவர் சொல்வதாக இருந்தால், இதே குற்றச்சாட்டு இதே மாதிரி இவர் சொன்ன மாதிரியான உள்ள ஆட்களுடைய பல ஹதீஸுகள் வந்து புகாரி முஸ்லீம்லாம் வருது. இவரை விட்டுருவோம், அப்துல் மலிக் இப்னு அபி சுலைமான் ஒருத்தர் இருக்கிறார், இவரை பற்றி அகமது இமாம் சொல்கிறாரு ரஃபா அஹாதீஸை, இதே குற்றச்சாட்டை சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டுனால இவர் பலவீனம்னு சொல்கிறீங்களே, சில ஹதீஸுகளை மௌக்குஃபானதை மறுஃபு ஆக்கி விட்டாருங்கிறீங்க. இதே டிட்டோ இதே வாசகத்தை, ரஃபா அஹாதீஸேங்கிற வாசகத்தை அப்துல் மலிக் இப்னு அபு சுலைமான் என்பவருக்கும் யார் பயன்படுத்தியிருக்கிறா, அகமது இமாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அப்துல் மலிக் அறிவித்த ஹதீஸில் ஒரு 12 ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. நீங்கள் 12 இப்போ லைஃப்னு சொல்லணும், ஏன் பாரதூரமான குற்றமெல்லாம் இருக்கிறவர்கிட்ட சில ஹதீஸுகளை செய்வது சகஜம், மனித பிழைகள் ஏற்படும். 1000 அறிவித்தார்னா 4-5 விஷயத்தில் இவர்கிட்ட கவனக்குறைவாக அப்படி வந்துடும். சில நேரங்களில் பொய்யர்னு ஆயிட மாட்டார், இவர் வந்து கேட்டதில் குறைபாடில் ஏதோ ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மட்டப்படுத்தாமல் நிறைய பேர் சொல்கிறதுக்கு மாற்றமாக இருக்குது, இந்த சாது கெடுப்போம்ல அந்த மாதிரி அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ ரஃபா அஹாதீஸுங்கிறதுக்கு முஸ்லீமில் வந்து எந்த ஹதீஸ்னால், இப்போ வந்து ஒரு ஆடு செத்து போயிடும், தூக்கி தெருவில் போட்டிருப்பாங்க, ஏன் இந்த தோடை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாமேன்னு ரசூலுல்லா சொல்லுவாங்க மைமுனாட்டை. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் வருது, இதை வந்து யார் அறிவிக்கிறாருன்னா அப்துல் மலிக்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் என்ன மாதிரி ஆளுன்னு கேட்டால், இவரை பற்றி இதே அகமது இமாம் சொல்கிறாங்க, ரஃபா அஹாதீஸை,
சில ஹதீஸ்களையும் ரஃபர் செய்து விட்டார், மறுபாக்கி விட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ இதே வார்த்தையை கொண்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு ஆளுடைய ஹதீஸை வந்து முஸ்லீமில் என்ன இருக்கிறது, வந்து இப்போ வந்து 12 ஹதீஸ் உள்ளது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னோம்ல, இந்த மாதிரி நீ என்ன செய்யணும்னா அந்த 12 ஹதீஸை லைஃப் நீங்கள் சொல்லணும். அப்போ இமாம்கள் அப்படி கருத்தில் கொள்ளலை, சில ஹதீஸுகளை மறுபாக்குனது குற்றம் கிடையாது. அப்போ எந்த ஹதீஸ் அப்படி ஆக்கிட்டாருங்கிறத அதைத்தானே கழிக்கணும். சில ஹதீஸ்களில் குறை செய்து விட்டார்னு சொன்னால் அந்த சில ஹதீஸில் தேடி பார்த்து இந்த ஹதீஸ் இது மௌக்குஃப் இதை போய் மறுப்புன்னு சொல்லிட்டாரு, இன்னும் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லி அதை தள்ளணுமே தவிர அவர் அறிவிக்கிற அனைத்தையும் தள்ளணும்னு ஹதீஸ்களில் உசூலே கிடையாது. அப்படி கிடையாதுங்கிற காரணத்தினால தான் முஸ்லீம் இமாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருடைய ஹதீஸை கொண்டாந்து 12 ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் இவரை பற்றின விமர்சனம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஃபா அஹாதீஸ இந்த அலிபின் அலிக்கு அகமது என்ன சொல்கிறாரோ இதே விமர்சனம் தான் அவருக்கும் இருக்கிறது. யாருக்கு? அப்துல் மலிக்குக்கு. அது வந்து 12 இருக்கு. இந்த 12 ஹதீஸும் பலவீனம் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இந்த குற்றச்சாட்டு வந்துருச்சுல, இது மாதிரி விஷயம். அதே மாதிரி வந்து முகமது பின் ஹாசிம் இப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். இவர் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து இவரை பற்றி அகமது இமாம் சொல்லும் பொழுது ரஃபா அஹாதீஸ்ங்கிறாங்க. இவர் என்ன செய்வார்னா சில ஹதீஸ்களை வந்து ரசூல்லா சொல்லாத ரசூல்லா சொன்னாங்க வரைக்கும் சொல்லி விட்ருவார். சில ஹதீஸ்களை தான், எல்லாத்தையும் இல்லை, எல்லாத்தையும் மட்டும் தான் அவரை எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியாக அவர் இருந்திருக்கிறார்னு சொல்லி வந்து முகமது பின் ஹாசிம்ங்கிறவர் அறிவிச்சிருக்கிறார். இவர் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து புகாரியில் வந்து 218 புகாரியில் 218 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 4520 இருக்கிறது. 4801 இந்த மூணு இடத்துல இந்த அறிவிப்பாளர் வந்து சில ஹதீஸுகளில் வந்து மௌக்குஃபானதை மறுஃபுவாக ஆக்கிவிடுவார் என்ற விமர்சனம் வருகிறதோ அந்த தரத்தில் உள்ள இந்த இந்த அறிவிப்பாளர் அறிவித்த ஹதீஸ் வந்து புகாரியில் என்ன இருக்கிறது, மூணு இடத்துல இருக்கிறது. அந்த மூணு இடத்துல ஒரு முதல் இடம் கூட சொல்வதாக இருந்தால், அந்த ஒரு கபூரில் வேதனை செய்யப்படுவாங்கள்ல, குச்சி நட்டு வைப்பாங்கள்ல ரெண்டாக பிரித்து, வேதனை தலேசாக்கப்படும் அந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து நம்ம எல்லாரும் சஹின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். புகாரி 218 இந்த ஹதீஸில் யார் வர்றாருன்னு கேட்டால் முகமது பின் ஹாசிம் வர்றார். இவர் என்ன மாதிரி ஆள்னு கேட்டிங்கன்னா ரஃபா அஹாதீஸ் என்று அகமது பின் ஹம்பலால் விமர்சிக்கப்பட்டவர். அகமது பின் ஹம்பல் வந்து ரஃபா அஹாதீஸ்ன்னு சொல்கிறார்ல, இல்லா அன்னகும் ரஃபா அஹாதீஸ்ன்னு தான் இவருடைய ஒரே விமர்சனம். ஒரே விமர்சனம் என்னென்னா இதான் விமர்சனம். இந்த விமர்சனத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களே, இதே விமர்சனத்தை இதே ஆளுக்கு, இது முகமது பின் ஹாசிமுக்கு, இதே அகமது பின் ஹம்பல் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவர் ஹதீஸ் தள்ளியிருக்கணுமா இல்லையா? முகமது ஹாசிமுக்கு உள்ள அதே தரம் தான் இப்போ அலி இப்படி அழிக்கும். அவருடைய ஹதீஸ்கள் புகாரில் 218 இருக்கிறது, அதே மாதிரி புகாரில் 4801 இருக்கிறது, 4520 இருக்கிறது. இது மாதிரி வந்து நான் 200 மேலே காட்டுவேன், சாம்பிள் கொஞ்சம் எடுத்து காட்டிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நிலையில் உள்ளவருடைய ஹதீஸ்கள் வந்து தள்ளப்படுவது இல்லை, உசூல் கிடையாது. இவர் என்ன வழங்கிட்டார்னா சில ஹதீஸ்களை மறுபுவாக்குனார்ன உடனே இவர் ஹதீஸ் பூரா இப்படியே தான் எல்லாத்தையும் செய்வார்னு இவர் வழங்கிட்டார். புரிதல் பத்தாமல், ஹதீஸ் கலையுடைய ஞானம் பத்தாமல், இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், இது இப்படி எல்லா ஹதீஸும் அப்படி செய்யக்கூடியன்னு அர்த்தமா, வேணும்னு செய்கிறோம்னு அர்த்தமா, டேஞ்சரான குற்றமா, இதெல்லாம் வேணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றையும் வேணும்னு செஞ்சுருந்தாங்கன்னா அதை காரணம் காட்டி ஒரு பொய்யன்னு ஆக்கியிருப்பாங்க. மிஸ்டேக் வருது, அதை மனித தவறின் காரணமாக. இப்படி சில பேர் பெரிய பெரிய ஆளுமங்கள் அபுதாபு தயாலிஸ் இருக்கார், அவர் மாதிரி பெரிய மேதைங்கிறாங்க, அவரே இந்த மாதிரியான சில குறைகள் அவர்கிட்ட இருக்குங்கிறாங்க. இதுகளெல்லாம் வந்து ஹதீஸ்களை புரியாமல் படிக்காமல் ஹதீஸ்களை மறுஃபாக்கிட்டார். மறுஃபாக்கிட்டார்னா ரசூல்லா சொல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்னதாக சொல்வது எப்படிப்பட்ட பயங்கர குற்றம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். முதல்ல இது என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க, அதை விளங்க வேணாமா? ஹதீஸை மறுஃபாக்குறேன்னா வேணும்னு ரசூல்லா மேலே இட்டுக்கிட்டு சொல்லுவார்னு அர்த்தமா? இல்லை, இவர் 1000 ஹதீஸில் 100 ஹதீஸில் அறிவித்திருப்பார். அந்த ஹதீஸை தேடி தேடி பார்ப்பாங்க. ஒரு ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால், இவர் ரசூல்லா அறிவித்ததாக சொன்ன ஒரு ஹதீஸ் வந்து ரசூல்லா சொல்லாதன அபு ஹுரைராவுடைய ஹதீஸாக, இப்னு அப்பாஸ் ஹதீஸாக, இப்னு உமர் ஹதீஸாக வரும். இதை பல அறிவிப்பாளர்கள் அறிவித்திருப்பாங்க. அதே செய்தி எடுத்து பார்ப்பாங்க. 3 பேர் இப்படி சொல்கிறாங்க, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவரிடம் தான் மிஸ்டேக் இருக்க வேண்டும், ஊகம் தான், இப்படி தான் நம்ம செய்ய முடியும். வகி மாதிரி நிர்ணயித்த கண்டிப்பாக முடியாது. இவர் சரியாக சொல்லி 9 பேரும் தப்பாக சொல்லியிருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கு உள்ள விஷய பிரகாரம் முடிவெடுக்கிறாங்க, மெஜாரிட்டி வச்சு தான் முடிவெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் மறுபுவா மகுமோ இப்படி எடுப்பாங்களே தவிர இவர் இட்டுக்கட்டி பொய் சொன்னவர் என்று எடுத்து இவரை பொய்யர் ஆக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்ச ஆட்களை யாரும் பொய்யர் என்றோ, டேஞ்சரான குற்றமாயுது, டேஞ்சரானவர் என்று என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் சொல்ல மாட்டார்கள். அதே மாதிரி ஹிஷாம் பின் ஹசான் அல் அஸ்தி அப்படிங்கிறவர் இருக்கார், இவரை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரஃபா அஹாதீஸ, இவரும் சில ஹதீஸுகளை வந்து மறுஃபாக்கி விடுவார். சில ஹதீஸுகளை தான், நல்ல அறிஞர் நல்ல கரெக்டான ஒரு ஆள் தான், சில ஹதீஸுகளை இப்படி செஞ்சிருவார்னு சொல்லி ஹிஷாம் இப்னு ஹசான் அல் அஸ்தி என்பவரை பற்றி விமர்சனம் இருக்கிறது. இவர் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் 7 இருக்குது.
இந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தேன், இப்படி விட்ட ஆளாக இருந்தால் டேஞ்சரான ஆள்னு சொல்கிறீங்களே, அப்படி இருக்குமையானால் இவர் அறிவித்த ஹதீஸ் புகாரில் ஏழு இருக்கிறது. ஏழு இருக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அப்படி ஒரு விதி ஹதீஸ்களை இல்லைங்கிறது தான், இல்லைங்கிறதுனால தான் இதை வந்து அவர் பதிவு செய்கிறார். ஹதீஸ்களிலே இல்லை. அந்த புகாரில் 313, 1263, 4747, 5307, 5699, 6396, 7399, இவ்வளவு ஹதீஸ்கள் புகாரில் ஹிசாம் இப்னு ஹஸ்ஸான் அல் அஸ்தி என்பவர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. ஏழு ஹதீஸ் இருக்கிறது. இவரை பற்றின விமர்சனம் என்ன? ரஃபா ஹாதீஸ, சில ஹதீஸ்களை மறுபு ஆக்கி விடுவார், அதாவது நபி சொல்லாத ஒன்றை நபி சொன்னது அறிவித்து விடுவார்ங்கிறது. இதே ஆள் அறிவித்த ஹதீஸ் முஸ்லீமில் 20 இருக்கிறது, புகாரில் 7 இருக்கிறது. இதே ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் அல் அஸ்தி என்று அறிவித்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் 20 ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த 20 லைஃப்னு சொல்லுங்கள், அந்த 7 லைஃப்னு சொல்லுங்கள், பெரிய லிஸ்ட்டே வரும், கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலான ஹதீஸ் ஓடி போயிடும். இந்த குறை உள்ளவர்கள் நம்பகமான நிறைய பேர்ட்ட இந்த குறை இருந்திருக்கு. இந்த குறையெல்லாம் வந்து ஆட்கள் மீது உள்ள குறை கிடையாது. அந்த செய்தியில் ஒரு உதாரணமாக தத்லீஸ்ன்னு ஒரு குறை சொல்லுவாங்க. தத்லீஸ்ன்னு சொன்னால் ஒரு தன்னுடைய ஆசிரியரை விட்டு விட்டு அதுக்கு முந்தின ஆசிரியரை சொல்வதுக்கு பேர் தத்லீஸ். இந்த தத்லீஸ் வந்து இருந்தால் பலவீனன்றுவாங்க. ஆனால் இந்த தத்லீஸை எப்படி முடிவு எடுப்பாங்கன்னா, அந்த ஹதீஸில் தத்லீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில் தத்லீஸ் இல்லை, கரெக்டாக நான் கேட்டேன் என்று அறிவித்தார்னா இல்லைன்றவாங்க. அப்போ தத்லீஸ் செஞ்சவராக இருந்தனால அவருடைய ஹதீஸை தள்ள மாட்டாங்க. எந்த ஹதீஸை பற்றி பேசுகிறீங்களோ அந்த ஹதீஸில் அந்த குறை இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதா இருந்தால், இந்த ஹதீஸை பற்றி பேசுனீங்கன்னா இதை வந்து மற்ற சகாபாக்கள்லாம் வந்து மற்ற அறிவிப்பாளர்கள்லாம் மௌக்குஃபுன்னு சொல்லி இவர் வந்து மர்ஃபுன்னு சொல்லிவிட்டாரா? அப்படி சொன்னால் தான் இந்த ஹதீஸை நீங்கள் தள்ள முடியும். அது ஒரு ஹதீஸை வந்து மௌக்குஃபை மர்ஃபு ஆகிட்டாருங்கிறது வந்து அதையே தொழிலாக செய்கிறவங்க வேணும்னு செய்கிறவங்க சில பேர் இருப்பான், அவங்கள வந்து அதை காரணம் காட்டியே பொய்யர் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. பொய்யர்னு சேர்க்காத ஆட்களாக இருந்தால் நல்ல ஆட்களாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. 100 ஹதீஸ் சொல்லும்போது 2 ஹதீஸ் அது மிஸ்டேக் விட்டுருவாங்க. விட்டால் என்ன செய்வாங்கன்னா, 2 ஹதீஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு. மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாருங்கிற அர்த்தம் தவிர டேஞ்சர்னு அர்த்தம் கிடையாது. இவர் டேஞ்சர் மாதிரி காட்டுறார். ரசூல்லா சொல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்னதாக சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு என்ன செய்கிறார் இவர் சொல்கிறார். அப்போ இது ஒரு விஷயம் ஆச்சா. அப்போ அலி இப்னு அலி என்பவரை பற்றி இவர் சொன்ன விமர்சனம் என்னென்னு கேட்டால், அகமது இப்னு ஹம்பல் சொன்னதை தான் விமர்சனமாக சொல்கிறார். அதே நேரத்தில் ஒரு ஆளை பற்றி விமர்சனம் சொல்லும் பொழுது அவரை பற்றி மற்றவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அகமது இப்னு ஹம்பல் மட்டும்தான் ஒரே ஹதீஸ்களை மேதையா, வேறவங்களாம் இல்லையா, வேறவங்களாம் என்ன, இதே ஆளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை பார்க்கணுமா இல்லையா? இவர் டேஞ்சரான ஆள்னு மற்றவங்களாம் சொல்லி இருந்து இவர் சொன்னால் கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இவரை பற்றி இதே அகமது இமாம் சொல்கிறாங்க, ஹர்புங்கிறவர் சொல்கிறாரு, தகதீப் தகதீபில் வருகிறது, லம் யகுன் பிஹி பஸ்ஸுன், இவர் மீது எந்த பிழையும் இல்லை, முரண்பட்டு அகமது இப்னு ஹம்பல் பேசியிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, லம் யகுன் பிஹி பஸ்ஸுன், இவர் மீது எந்த பிழையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் அகமது சொன்னதாக வருகிறது, சாலிஹுன், இவர் நல்லவர் என்று வருகிறது. அதே மாதிரி இப்னு மொயின், அபுசுரா, இந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கத்துன், இவர் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் என்று, சிக்கத்துனா ரொம்ப நம்பகமான ஒரு ஆள், ஆத்தண்டிக்கான ஒரு ஆள் என்று யார் சொல்கிறா? இதெல்லாம் கண்ணுக்கு படலை அவருக்கு. அகமது இப்னு ஹம்பல் வந்து ரஃபா ஹதீஸ்ன்றாராம், அது விமர்சனத்துக்குரியதே இல்லை, அது அது மைல்டான அந்த ஒரு சில ஹதீஸ்களில் இருக்கிற மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக்கு ஹதீஸில் இருந்தால் தள்ளிடுவோமே தவிர ஆளை தள்ள மாட்டோம். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அபுசுரா இப்னு மொயின் சொல்கிறாங்க, சிக்கத்துங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, யார்கிட்ட, அம்மா இப்னு அம்மாட்ட கேட்குறாங்க, இவர் நம்பகமான ஆளா கீழ் அழகு, அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுகிறது, அது சிக்கத்துனு ஹுவ, இவர் அலி இப்னு அலி வந்து நம்பகமான ஆளா என்று கேட்கப்படுகிறது, கால நாம் நாமாங்கிறாரு. அதே மாதிரி வந்து அபுஹாத்தம், அபுஹாத்தம் சொன்னதாக ஒரு விமர்சனம் தான் என்ன சொல்கிறார், அபுஹாத்தம் என்ன சொல்லிட்டார்னு கேட்டால், இவர் ஆதாரமாக எடுத்துக்கிடக்கூடாதுன்ட்டார் சொல்லிட்டாரா, அவர் என்ன சொன்னார்னு பாருங்கள். அபுஹாத்தம் சொன்னதாக வருகிறது, லைசபி ஹதீஸி பஸ்ஸுன், இவருடைய ஹதீஸ்களில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அபுஹாத்தம் அவருடைய மகன் பாப்பாட்ட கேள்வி கேட்குறாரு, யுஹுத்தஜ்பி ஹதீஸி, அவருடைய ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்குறாரு. காலலா, எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவர்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், இது தள்ளப்பட வேண்டிய விமர்சனம். ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாருன்னு சொன்னால் தக்க காரணத்தோடு இருக்கணும்ல, அவர் மேலே குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா அதுக்கு அர்த்தம் வேறு, அவர்கிட்ட குறையெல்லாம் கிடையாது ஆனால் எடுத்துக்கிற கூடாதுன்னா ரீசன் சொல்லுங்கள், குறை இல்லைன்னு சொல்லிவிட்டீங்க, குறை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவருடைய அதிசயம் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டால் கால் அவர் சொல்கிறாரு, லா, எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அதை அதுக்கு மறுப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, சும்ம கால, பிறகு அபுஹாத்தம் சொல்கிறார், ஹத்தத அன்ஹு வக்கீவன்,
வக்கி, வக்கீனா ஷாஃபி இமாமுடைய உஸ்தாது பெரிய அறிஞர் அவர், வக்கீ என்பவர் வந்து இவர் வழியாக அறிவித்திருக்கிறார். காலை அவர் சொன்னார், ஹத்தசனா அலி இபுன் அலியின் உக்கானசி கதன், எமக்கு அலி இபுன் அலி அறிவித்தார் என்று ஒரு ஹதீஸை வந்து வக்கி அறிவித்திருக்கிறாரு, அறிவிச்சு விட்டு உக்கானசி கதன், அவர் நம்பகமானவராக இருந்தார் என்று சொல்லியிருக்காரு. ஏங்கருத்தாப்பா இப்படி, ஆனால் வக்கீ வந்து நல்லவர் சொல்லியிருக்கிறாருன்னு சேர்த்து சொல்கிறார். அபுஹாத்தம் வந்து ஒரே மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்லாமல் இவர் மேலே ஒரு பிழை இல்லைன்னு சொல்கிறார். ஃபஸ்ட் என்ன செய்கிறார்னா, லைசபி ஹதீசி பாசுன், இவருடைய ஹதீஸில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். மகன் கேட்குறார், இப்போ ஆதாரத்துக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு, அப்போ சொல்கிறாரு எடுத்துக்கிற கூடாது என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறாரு, இந்த அலிபின் அலி வழியாக வக்கி என்கிற பேர் அறிஞர் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார், அறிவித்து விட்டு ஒக்கான சிக்கத்தன், அவர் வந்து நம்பகமானவராக இருந்தார் என்று சர்டிஃபிகேட்டோடு அறிவிக்கிறார். ஹத்தசனா அலி இபுன் அலி இன்னும் கானசிக்கத்தன், அலி இபுன் அலி எங்களுக்கு சொன்னார் ஓ கானசிக்கத்தன் நம்பகமானவர் இருந்த, யார் சொல்கிறா? அதே அபுஹாத்தம். அபுஹாத்தம் மட்டும்தான் இதை வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமா கூடாதுங்கிறார். இதுக்கு எந்த ரீசனும் அவர் சொல்லலை, அதுக்கு மாற்றமாக ஒரு ரீசன் இல்லாமல் சொல்கிறார். அதே மாதிரி வந்து அதே அபுஹாத்தம் சொல்கிறாரு, ஓ கான ஃபாதிலன் ஃபி நஃப்ஸிஹி, தன்னளவில் இவர் சிறந்தவராக இருந்தார் என்றும் சொல்கிறார். அபுஹாத்தம் இவர் நல்லா புகழ்கிறார், எப்படி குறை கிடையாது, தன்னளவில் நல்லவர், வக்கீங்கிற பெரிய இமாமே இவர் நம்பகமானு சொல்லிவிட்டார், ஆனால் ஆதாரத்துக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறார். இது சரியா? இது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ரீசன் என்ன சொல்லிவிட்டு ஆதாரத்துக்கு எடுத்துக்கிற மாட்டேங்கிறார். இதுலேருந்து அந்த கருத்து வராது, இது இதை ஒரு ஆதாரமாக காட்டுறாரு. அதே மாதிரி ஆச்சூரி சொல்கிறார், அசனா அலைஹி அபுதாவுத், அபுதாவது இவரை மிகவும் பாராட்டி பேசியிருக்கிறார். அபுதாவது இமாம் வந்து அலி இபின் அலியை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார். ஓ கால நசை, நசை சொல்கிறாரு, லா பாசபிஹி, இவர் மீது எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்றார். யஹியபுனு சயீது அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், கான இரல் கத்ர, இவர் வந்து விதியை மறுக்கக்கூடிய அந்த கொள்கையில் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு வந்து அவர் ஒரு ஆள் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இவர் விதியை மறுக்கிற ஆளாக இருந்தாருங்கிற, விதியை மறுக்கிறாரா இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம். ஹதீஸ் கலையில் வந்து ஒருவருடைய கொள்கையை வச்சு முடிவு எடுக்கவே மாட்டாங்க. ராபிஜியாக இருப்பாங்க, மொத்ததிலாக இருப்பாங்க, ஷியா இருப்பாங்க, பல பேர் அறிவிப்பாங்க. அவங்க நேர்மையானவர்களாக இருக்கிறாங்க மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த கொள்கை சார்ந்தவர்கள் என்று பார்க்கவே மாட்டாங்க. ஹதீஸ் கலை உசூரில் கிடையாது. இவர் கதிரியாக இருந்தாலும் அவங்க பஞ்சாயத்து கிடையாது. அதுக்கடுத்து யாக்கூபுல் ஹல்ரமி சொல்கிறாரு, கதிமாலைனா ஷோபா, ஷோபா யார்? ஹதீஸ் கலையோட இமாம் அவர் தான். ஷோபா தான் என்ன செய்ய முதல் இடத்துல கொண்டு வைப்பாங்க. ஷோபா சொல்கிறார், ஷோபா வந்து வந்தார், வந்துவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ காலு சொன்னாங்க, இதுகபு பினா இலா செய்யிதினா பபுனி செய்யிதினா அலிபுன் அலி, எங்களுடைய தலைவருடைய மகனாகிய தலைவராகிய அலிபுன் அலி இடத்துல எங்களை கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு வந்து என்ன செய்கிறாரு, ஷோபா சொல்கிறார். எந்த அளவுக்கு அவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி யஹியாங்கிற யஹியபுன் கத்தான்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவரை குறை சொல்லியிருக்கிறாருன்னு மொட்டையாக ஒரு விமர்சனம் வருகிறது. அதே மாதிரி அகமதை பற்றி வரும்போது இல்லா அண்ணகு ரஃபா அஹாதீசன் வருகிறது. அப்போ அபுபக்க பஸார் சொல்கிறார், லைசபிஹி பாசுங்கிறார், இவர் மேலே குறை இல்லைங்கிறார். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன செய்கிறார், அகமது வந்து இவருடைய ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறாருங்கிறவங்களே, அவரை இன்னொரு இடத்துல சொல்கிறார், லாதுஃபு, நான் அவர் ஹதீஸை தட்டி விட மாட்டேன் என்றும் அகமது முரண்பட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ என்னென்னு கேட்டால், இந்த ரஃபா அஹாதீஸ்ன்னு அகமது இமாம் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு இம்புட்டு அறிஞர்கள் வந்து அவர் நல்லவர்னு சொல்லியிருக்கிறாங்க, மிக நல்லவர்னு சொல்லியிருக்கிறாங்க, அவர்கிட்ட எங்களை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, சிக்கத்தாக இருந்தார்னு சொல்லியிருக்கிறாங்க, சுண்டி பார்க்கக்கூடிய அறிஞர்கள்லாம் அவர் நினைச்சிருக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறாங்க, ஒரு குறையும் காரணம் இல்லாமல் யார் சொல்கிறா, அபுஹாத்தம் வந்து இவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாரு. எஹியபுனு சாயித் அல் கத்தான் வந்து இவரை விமர்சித்திருக்கிறார், என்ன விமர்சனம்னு வரவே இல்லை, ரெண்டு தான் இதில் குறையாக வருது, பாக்கி எல்லாமே அவரை பற்றி நிறையாக இருக்கிறது. அந்த அகமது சொன்னதும் குறை கிடையாது, அகமது சொன்னதும் நல்லவர்னு சொல்லிவிட்டு இவர் மேலே தவறில்லைன்னு சொல்லிவிட்டு ஆனாலும் சில ஹதீஸுகளை மறுப்புவாக்கி விட்டார்னா அதுக்கு என்ன அர்த்தம், இவர் அறிக்கிற ஹதீஸுகள் கொஞ்சம் மறுப்புவாக மவுக்கு பண்ணுவோம் செக் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். சில ஹதீஸை செஞ்சுருக்கிறதுனால இவர் ரசூலுல்லாஹி சொன்னதை சொல்கிறாரா, இதை நல்லா தேடுங்க, இன்னும் பல பேர் அறிவிக்கிறது கொஞ்சம் பாருங்கள், அதுக்கு மாற்றமாக இவர் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை தள்ளுங்க. இந்த அர்த்தத்துக்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த அலிபுன் அலியை வச்சு பலவீனமாக்கினால் அது மனமுரண்டு நம்ம இதுவரைக்கும் சொன்னதுக்கு மாற்றம் வருது அப்படிங்கிற ஒரு வீம்புக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹதீஸ் கலையை வளைச்சி ஹதீஸ் கலையை பற்றி புரிதல் இல்லாமல் ஒரு ரஃபா ஹதீஸுக்கு என்ன அர்த்தம், அந்த மாதிரி ஆட்களை வந்து எடுத்துக்கொள்வாங்களா என்ற ஒரு எந்த புரிதலும் இல்லாமல் என்னமோ ஹதீஸில் இட்டு கட்டின ஒரு மாதிரி ஒரு ஆள்மையில் இவங்க புது ஹதீஸ்களை உண்டா மாணவர்களை என்னென்று உண்டாக்கி துடைக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஹதீஸ் கலையில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த இப்போ அபுஹாத்தம் சொன்னதை நான் போட்டுறேன், அந்த வீடியோ போடலையோ, அபுஹாத்தம் என்ன சொல்கிறாரு,
இந்த பாருங்க. இமாம் அபு ஹாத்தம் வந்து, அது மட்டும் இல்லாம இமாம் அபு ஹாத்தம் வந்து இதே மாதிரி சொல்றாங்க, லைசபி பஹ்ஸ்னு சொல்லிட்டு இந்த காரணத்தினால வலா யுஹ்தஜு பி ஹதீஸி, அவருடைய ஹதீஸ் வந்து ஆதாரம் எடுக்கப்படாது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப குறைங்கிறது இருக்குதான் செய்யுது. இதுல அபு ஹாத்தம் 19 சொல்லியிருந்தாலும் இந்த அகமதுடைய கருத்தை மேற்கோள் காட்டிதான் அந்த தகவலை எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த இதுக்கு பதில் சொல்லிட்டேன், இந்த அபுஹாத்தம் சொல்லும்போது வீடியோ போட்டு சொல்லாமல் வீடியோ போட முடியே சொல்லிட்டேன். அபுஹாத்தம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவர் மேலே குறை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆதாரத்துக்கு எடுத்துக்கிற மாட்டேங்கிறார். இது இவருடைய சொல்ல ஆதாரத்துக்கு எடுத்துக்கலாமா? இப்படி ஒருத்தர் பேசினார்னு சொன்னால் அவர் நல்லவர் தான், ஆனால் நம்ப மாட்டேன்னா என்ன கருத்தம்? அவர் நல்ல ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்குற ஒருத்தர் மனிதரை பற்றி கருத்து கேட்குறீங்க எப்படின்ட்டு, ஆள் நல்ல ஆள் ஆனால் நம்ப மாட்டேன், ஏன் நல்ல ஆளே நம்ப மாட்டேங்கிற, கெட்டாள்னு சொல்லி நம்ப மாட்டேன்னு சொல்லு, அப்படி தானே சொல்லுவோம். அந்த மாதிரி அபுஹாத்தமுடைய விமர்சனம் இருக்குது. அப்போ இந்த விமர்சனத்தை அபுஹாத்தம் பார்க்க மாட்டாங்க. இந்த விமர்சனம் வந்து விமர்சனத்துடைய தகுதியில் இருக்கவில்லை, அதை தள்ளிட வேண்டியதான். அடுத்து என்ன செய்கிறார்னு கேட்டால் இப்னு ஹுசைமா அவர்கள், இப்னு ஹுசைமா ஹதீஸில் என்ன செய்கிறாருன்னா அவரும் இவரை வந்து பலவீனமாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார். அதையும் பாருங்கள், புத்தகத்தில் சொல்கிறாங்க 1வது பாகம் 238வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அம்மா மா எஃப்தத்தியும் பிகில் ஆமத்தும் சலாத்தமும் பி ஹுராசான மின் கவுலின். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹுராசான் வாசிகளில் பெரும்பான்மையினோர் அவங்க அந்த ஹனபி மதுகப்படுவோங்கிற காரணத்தினால குறிப்பிடுறார் தங்களுடைய தொழுகையை சுபானத் அல்லாஹும் அபிஹம்திக்க தபாரக ஸ்முக அப்படிங்கிறத வச்சு தூக்குறாங்க. ஆனால் இதை பொறுத்தவரைக்கும் ஃபலா நாளும் ஃபி ஹாதா ஹபரன் சாபித்தன் அணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லி மஆரிஃபதி பில் ஹதீஸ், நாம வந்து இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி இருந்து எந்த ஒரு உறுதியான செய்தியும் நமக்கு வந்து நாம் அறிய மாட்டோம், நமக்கு கிடைக்கல. இதுல இந்த அஹ்லி மஆரிஃபதி பில் ஹதீஸ், ஹதீஸ்களையில வந்து அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் வந்து இதை ஓதியிருப்பாங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியான செய்தியும் கிடைக்கலங்கிற தகவலை இப்னு ஹுசைமா என்ன செஞ்சிட்டார்னா இது சம்பந்தமா எந்த ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாளர் ஒரு வருஷம் அதையும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு இப்னு ஹுசைமாவும் இதை பலவீனமாக்கிட்டார். இப்னு ஹுசைமா இதை பலவீனமாக்கிட்டார்னு இவர் சொல்றார். இப்னு ஹுசைமா சொல்வதாக இருந்தால் இப்னு ஹுசைமா எதை பத்தி சொல்றான்னு வழங்க வேணாமா? எந்த ஹதீஸை பத்தி இவர் சொல்லுகிறார்? இவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பத்தி சொல்லவே இல்லை. நம்ம சொல்கிற ஹதீஸ் என்னென்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டிய பிறகு சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக்க தபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ இல்லல்லாஹு ஓதுவார்கள். இவ்வளவு தான் ஹதீஸ். நான் சரியான ஹதீஸ் என்று சொன்னதுக்கு உள்ள வாசகம் இவ்வளவு தான். இது நசையில் வருது, இன்னும் பல நூல்களில் வருகிறது. இதைத்தான் நம்ம சரியான ஹதீஸுங்கிறோம். இப்னு ஹுசைமா சொன்னார்னு இவர் போடுறார்ல, இப்னு ஹுசைமா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் ஒரு ஹதீஸை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய கித்தாப்பில். அவர் வெளியிட்ட இது ஹதீஸை பற்றி அவர் பேசுகிறார். அவர் வெளியிட்ட ஹதீஸு இது அல்ல. இந்த வாசகத்தோடு இன்னும் என்னமோ சேர்ந்து பரக்கத்தா வார்த்தையெல்லாம் சேர்த்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதனுடைய அறிவிப்பாளர் வேறு பலவீனமானலாம் வர்றாங்க. அப்படி ஒரு ஹதீஸை வெளியிட்டு விட்டு இது குறித்து நாம் வந்து வலுவான ஹதீஸை காணவில்லை அப்படின்னு இப்னு ஹுசைமா சொல்கிறார். இப்னு ஹுசைமா இதே சுபஹான கல்லாஹும என்பதோடு வேறு சில விஷயங்கள்லாம் சேர்க்கப்பட்ட ஒரு ஹதீஸை, வேறு அறிவிப்பாளர் வரிசையில் வந்த ஒரு ஹதீஸை பதிவு செய்துவிட்டு இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் எனக்கு கிடைக்கல, இவர் கிடைக்கலன்னா அது சரின்னு தப்புன்னு வராது. இவர் கிடைக்கல, நான் கிடைக்கலங்கிறார். அதில் உள்ள ஹதீஸ் எனக்கு பாருங்கள். இப்னு ஹுசைமா சொல்கிற ஹதீஸ் இப்படி வந்துட்டு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைல் இல சலாத்தி, தொழுகைக்கு எந்திரிச்சு நின்ற உடனே கப்பர சலாசன் 3 தக்பீர் சொல்லுவாங்களாம். இந்த ஹதீஸ் என்ன வருது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்படி எங்கள் உலகத்தில் யாரும் செஞ்சுருக்காங்களா? இவர் அறிவிக்கிற ஹதீஸில் என்ன வருது? இதெல்லாம் நான் சொன்ன ஹதீஸில் இல்லை. கப்பர சலாசன் 3 கட்டுவார். சும்மா கால பிறகு சுபானக்கு எல்லாம் உபயோகிக்க ஒத்த பார கஸ்முக தாலா ஜத்துக விழா இலாக இருக்குன்னு சொல்லுவாங்க ரசூல்லா. பிறகு சும்மா எக்கூர் லாயிலாக இல்லல்லா, அப்புறமேலே லாயிலாக இல்லல்லா லாயிலா இல்ல 3 சொல்லுவாங்க. சும்மா எக்கூர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சலாத 3 அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. இவர் சொல்கிற என்ன வருதுன்னு கேட்டால் அந்த சனான்னு சொல்கிறோம்ல சுபானக்கு எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு லாயிலா இல்லா சொல்லிக்கிறணும்.
அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு பேர் சொல்லிக்கிறணும். அது முடிஞ்சவுடனே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மூணு தடவை சொல்லிக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு மூணு தடவை அல்லாஹ்வுக்கு பேர் சொல்லிக்கிறணும். அதுக்கப்புறம் சும்மா யக்ஊலு அவுது பில்லாஹி சமீல் அலி மின ஷைத்தான் ரஜிம் மின் ஹம்ஸிஹி வநஃபஸிஹி வநஃபதிஹி என்று ஓத வேண்டும். சும்மா யக்ரோ பிறகு ஓதுவார்கள். இது ஒரு ஹதீஸ். இதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களை பற்றி தான் என்ன செய்கிறார்னு கேட்டால் இப்னு ஹுசைமா சொல்கிறார், வாசகத்தை படிக்கிறேன். ஓ ஹாதல் ஹபரு, இந்த செய்தி லம் யுஸ்மா ஃபி துவாயி லாஃபி கதீமி தஹரி வலாஃபி ஹதீசி, கடந்த பழைய காலத்திலையும் புதிய காலத்திலையும் இந்த மாதிரி ஓதியதாக நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி யாராச்சும் மூணு தடவை அல்லாஹ்வுக்கு தக்பீர் கேட்டிருக்காங்களா? இந்த ஹதீஸ் அவர் எதுக்கு மறுக்கிறார்னு கேட்டால், இந்த ஹதீஸில் என்ன செய்யணும்னா, அதாவது உஸ்தோமில் ஹாதல் ஹபர் அலா வஜீஹி, இந்த முறைப்படி இந்த ஹதீஸை பயன்படுத்தி ஒருவரும் கிடையாது. ஒலா ஹுக்கியலனா அம்மல்லம் நுஷாஹிதுமினல் உளமாயி, உலமாக்களில் நாம் காணாத உலமாக்கள் இருக்காங்களே அவங்க வழியாகவும் அறிவிக்கப்படாது. என்ன பண்ணல, அன்னஹு கான யுகப்பிருல் இஃப்திதாஹி ஸலாத்தி ஸலாத தக்பீராத்தின், மூணு தக்பீர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்பது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ ஹதீஸ் இருக்கிறது. தக்பீர் கட்டுவது ஒரு தக்பீர் தான் சொல்லுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த உலமாவும் இதை சொன்னதும் இல்லை. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஆளுக்கு கூட இதை நடைமுறைப்படுத்தினது இல்லை. அதனால் அன்னஹு கான யுகப்பிருல் இஃப்திதாஹி ஸலாத்தி ஸலாத தக்பீராத்தின், மூணு தக்பீர் சொல்லுவார்கள் என்று இதில் வருகிறதுல இதை ஒத்தரம் சொன்னதே கிடையாது. சும்மைய கூட சுபானக்கல்லாம அப்படி சொல்லுவார்னு வருது. அதுக்கப்புறம் சும்மையு ஹல்லிலு சலாத மர்ராத்தின், பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மூணு தடவை சொல்லணும். சும்மையு கபீர் சலாதன், பிறகு இதுதான் இதைத்தான் சொல்கிறாரு. இப்படி ஒரு ஹதீஸை பெற்றுக்கொள்ளலங்கிறார். இப்னு ஹுசைமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வேறு. சுபானக்கல்லாகுமான இதில் வந்திருக்குது. அவர் அதோட சேர்த்து வேறு என்னென்னா சரக்கு சேர்ந்துருக்குது. அந்த ஹதீஸை வந்து யார் அமுல்படுத்தின, அறிவிக்கிறாளுக்கு கூட அமுல்படுத்த ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இதைத்தான் அவருடைய நூலில் இப்னு ஹுசைமா வெளியிட்டுட்டு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. இது மாதிரி நம்ம கேட்டதே இல்லைன்னு சொல்கிறாரு. அதை கொண்டாந்து இதில் மிரிச்சு பண்ணுறாருங்க. இதில் அதெல்லாம் வந்திருக்குதா? இன்னும் சொல்ல போனால் இவர் அறிவிக்கிற இப்னு ஹுசைமான ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முதல் அறிவிப்பாளராக முகமது மூசா அல் ஹரசின்னு வர்றார். முதல் அறிவிப்பாளர் பேரை பாருங்கள், முகமது இப்னு மூசா அல் ஹரசி. இதுதான் இப்னு ஹுசைமான ஹதீஸ். அதில் ஃபஸ்ட் அறிவிப்பாளர் என்ன வர்றாருன்னு கேட்டால் இவர் வர்றார். இவர் வர்றதுனால இது பலவீனமான ஹதீஸ். அலி இப்னு அலி இதில் வர்றாரு. அலி இப்னு அலியின் காரணமாக இது பலவீனமாகலை. பட்டு பயங்கரமான பலவீனமான ஒரு ஆள் யாருன்னா முகமது மூசா. அப்போ முகமது மூசா என்ற பலவீனமான ஒரு வழியாக இந்த சுபஹான கல்லாஹுமா என்பதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் சொல்லிட்டு தான் இதில் இந்த மாதிரி ஒரு சரியான ஹதீஸ் நம்ம பார்க்கவே இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் தான் பார்க்கல வழங்குதா? அது வேறு விஷயம். நாம் சொல்கிற ஹதீஸுக்கு இது பொருந்துமா? இப்னு ஹுசைமா வந்து எதை அவருடைய நூலில் உள்ள ஹதீஸை பற்றி விமர்சனம் பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் நூலில் எந்த ஹதீஸை பேசுகிறோம் தேடி பார்க்க மாட்டீங்களா? இப்னு ஹுசைமாவில் இப்னு ஹுசைமா சொன்னான்னு வேறு நூல்லேருந்து எடுத்துகிட்டு வர்றீங்க. இப்னு ஹுசைமா அவர் நூலில் இந்த ஹதீஸ் எந்த ஹதீஸை போட்டிருக்கிறாரு, எந்த ஹதீஸுக்கு பின்னாடி இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு, அதை பார்க்க வேணாமா? அப்போ இப்னு ஹுசைமா வந்து இவருடைய ஹதீஸை பலவீனம்னு சொல்லலை. ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் காரணம் சொல்லுங்கள், என்னத்தினால சரியில்லை அது சொல்லணும்ல. இப்னு ஹுசைமா பலவீனம்னு சொல்லிட்டார், என்னத்தினால பலவீனம்? அலி இப்னு அலி பலவீனமா? என்ன காரணம் சொல்லுங்கள். காரணம் சொல்லாமல் இப்னு ஹுசைமா பலவீனமாக்கணும், அதனால் என்ன? ஆனால் இப்னு ஹுசைமா இதை பலவீனமாக்கலை. அவர் நூலில் வெளியிட்ட ஒரு ஹதீஸை பலவீனமாக்குறார், அது வேறு ஹதீஸ். இந்த ஹதீஸ் இல்லை. ஒரு பேச்சுக்கு இது அப்படி இப்னு ஹுசைமா சொல்லியிருந்தாலும் அதை கொண்டா நீங்கள் போட்டால் நிற்குமா? ஹதீஸை பலவீனமாக்குற ஆளை வச்சு நீங்கள் பலவீனமாக்கணும், அறிவிப்பாளரை வச்சு நீங்கள் பலவீனமாக்கணும், என்ன அறிவிப்பாளர்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லணும்? அப்படி இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டால், இது வந்து அலி இப்னு அலி சம்பந்தமான ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பாளர் தப்பு இருக்குங்கிறார். இது வந்து அலி பின் அலி மட்டும் இல்லை, ஜாஃபர் பின் சுலைமான் ஒரு ஆள் வர்றார். அவர் பயங்கரமான ஒரு ஆள்னு செய்கிறாரு. அவர் சொல்கிறார் கேளுங்க. வந்து இவர் தெரிந்து கேட்கக்கூடிய ஜாஃபர் பின் சுலைமான்ங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றார். ஜாஃபர் பின் சுலைமானை பொறுத்த வரைக்கும் அவர் சம்பந்தமாக இன்னும் பல அறிஞர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நியாயமான குற்றச்சாட்டு, தெளிவுபடுத்தப்பட்ட குற்றச்சாட்டு. இமாம் அல் அஸ்தி சொல்கிறாங்க, என்ன தகவல் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து தஹ்ரீப்ல ரெண்டாவது பாகம் 82வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா ஆமத்துல் ஹதீஸ், இவர் வந்து இவருடைய செய்திகளில் பெரும்பான்மை இது. பெரும்பான்மையான செய்தி என்னென்னா, சாபித்திலிருந்து அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், வக்கீயத்து அஹாதிஜிஹி மனாக்கிற, இன்னும் இது அல்லாத சாபித்தல் அவங்க சாபித்தல் பனானி இருக்கிறார், அந்த சாபித்தல் பனானிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய பெரும்பான்மையான செய்திகளாக இருக்கட்டும், இது அல்லாமல் மற்ற செய்திகளாக இருக்கட்டும், மனாக்கிடும்
அது வந்து மறுக்கத்தக்க செய்திகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கணும். முன்கரான செய்தினா டோட்டலா சின்ன மாறுபாடுலாம் கிடையாது. அதனாலதான் இமாம் வந்து புகாரி சொல்றாங்க, அவருடைய ஹதீஸ்ல மாறுபட்டு முரண்பட்டு அறிவிக்கிறார்கள். இப்ப இந்த அறிவிப்புல இவர் தெளிவாக இமாம் அஸ்தி சொல்றாங்க, இவர் வந்து சாபித்துல மட்டும் கிடையாது, குரான் மட்டும் கிடையாது, இன்னும் இவர் அல்லாத எல்லாத்தையுமே இவர் மாறுபட்டு அறிவிக்கிற முன்கரான செய்திகளை அறிவிக்கிறது இவருடைய வேலைங்கிற மாதிரி இமாம் வந்து அல்ல அஸ்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இமாம் தஹபியினுடைய தாரிகுல் இஸ்லாம்ல 11வது பாகம் 7வது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. சஹதி இமாம் சஹதி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரவா மனாக்கிர, இவர் வந்து முன்கரான செய்திகளை அறிவிக்கிறாரு அப்படிங்கறது இமாம் சஹதி சொல்றாரு. அது மாதிரி வந்து அதே தஹதி தஹதிப்ல 2வது பாகம் 82வது பக்கத்துல இமாம் இப்னுல் மதீனி சொல்றாங்க, அலி இப்னுல் மதீனி சொல்றாங்க, இவரை பத்தி சொல்லிட்டு வரும்போது அக்சரு ஹதீதி அன் சாபிதின் வகைரி, சாபித்து மட்டும் கிடையாது, சாபித்து இருந்து அறிவிக்கக்கூடிய இவருடைய அதிகமான செய்திகளாக இருக்கட்டும், மற்றவர்கள் இருந்து அறிவிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், ஃபீஹா மௌருன் வ முன்கர், அதுல வந்து கவனிப்பு இருக்கிறது, இதெல்லாம் கவனிச்சுதான் அதை பார்க்கணும், முன்கரும் அதுல மறுக்கத்தக்க செய்திகளும் இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப ரெண்டு அறிவிப்பாளர்கள்ல இந்த சஹீஹ்னு வாதாடுறாங்கல்ல, இந்த அலிபுன் அலி அலிஃபாயும் அவரும் வந்து சரியானவர் கிடையாது, அவற்றிருந்து அறிவிக்கக்கூடிய ஜாஃபர் இப்னு சுலைமானும் வந்து சரியானவர் கிடையாது. இவர் ஷியாக்காரர் அதனால சரியில்லைன்னு சொல்றாங்க, அந்த விமர்சனம் வேண்டாம். ஜாஃபர் இப்னு சுலைமான் விஷயத்துல வந்து அது நியாயமற்ற விமர்சனம் சொல்லிட்டு போயிடலாம், ஆனா அது என்ன விமர்சனம் வருது, முன்கரான செய்திகளை அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரியா இருக்கட்டும், இமாம் அலி இப்னு மதீனியா இருக்கட்டும், பெரும்பெரும் தலைகள்லாம் இவரை பத்தி சொல்றாங்க, இமாம் அல் அஸ்தியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கடா, இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இவர் முன்கரான செய்திகளை ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்து சாபித்து அல் பனானிட்ட மட்டும் கிடையாது, மற்ற அறிவிப்பாளர்கள்ட்டையும் பெரும்பாலும் இவர் இப்படித்தான் அறிவிப்பாரு, மாத்தமா அறிவிக்கிறத வேற அப்படிங்கறத சொல்றதுல இருந்து நம்ம என்ன புரிய முடியுதுன்னு கேட்டா, இந்த செய்தி வந்து சஹிஹான செய்தி கிடையாது. டோட்டலாக இந்த வாசகர்கள் நல்லா கருத்து இதுல என்ன செய்யறாருன்னாட்டா, ஜாஃபர் இப்னு சுலைமானை பத்தி இவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, அஸ்தி அஸ்தின்னு ஒரு அறிஞர் இவரை பற்றி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்து சாபித் என்பவர் வழியாகவும் மற்றவங்க வழியாகவும் ஏராளமான ஒரு முன்கரான ஹதீஸ்களை, முன்கரான என்ன நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ்களை அறிவித்து விட்டார் என்று அஸ்தி சொல்லிவிட்டார். ஜாஃபர் இப்னு சுலைமானை பற்றி யார் விமர்சனம் பண்ணாரா, அஸ்தி சொல்லிவிட்டார்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். சரி, அஸ்தி அப்படி சொல்லிட்டார், நீ அறிவு நானே உள்ளாளாக இருந்தால் மற்றவங்க சொன்னதெல்லாம் சொல்லணும்ல, அஸ்தி சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன், அஸ்தி அப்படி தான் சொல்கிறாரு, அஸ்தி என்பவர் அப்படி தான் சொல்கிறார், இவர் நிறைய முன்கரான ஹதீஸ்கள்லாம் அறிவித்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அந்த வாசகத்தை நான் வாசி காட்டுறேன், அவர் சொன்னது போக அவர் ஒருத்தர் தான் அறிஞ்சிருக்கிறார், மற்றவங்களாம் இருக்கிறாங்களா, இவரை பற்றின எல்லா விமர்சனையும் சொல்லணுமா இல்லையா, ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பல பேரும் பேசியிருப்பாங்கள்ல, அதுகள்லாம் எடுத்து வச்சு தானே செல்லணும், அது இல்லாமல் அவர் அறிவிக்கிறார். அஸ்தி சொன்னது கடைசியாக வர்றேன், இந்த ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவர் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து முஸ்லீமில் 13 ஹதீஸ் இருக்குது. யாரை வந்து முன்கோர் அறிவிச்சிருக்காருன்னு அஸ்தி சொல்கிறாரோ அவர் அறிவித்த ஹதீஸுகள் 13 ஹதீஸ், இந்த ஜாஃபர் இப்னு சுலைமான் அறிவிக்கிற 13 ஹதீஸுகள் வந்து முஸ்லீம்ங்கிற நூலில் என்ன செஞ்சுருக்குது, ஆத்தன்டிக்கான ஹதீஸாக வந்திருக்குது. அப்போ இந்த அஸ்தியுடைய விமர்சனத்தை அவங்களாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வழங்குதா, நம்பகமான ஆளுங்கிறது தானே முஸ்லீம் பதிவு பண்ணுவார். அதே மாதிரி வந்து இவருடைய இந்த ஜாஃபர் பின் சுலைமான் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்து ஒருத்தன் தாவா துவா செஞ்சான்னு சொன்னால் அது மூணு வகையில் அல்ல அந்த நிறைவேற்றுவான், ஒன்று அந்த துவாவை உள்ள கேட்டதே எல்லாம் கொடுப்பான், அல்லது ஆகிரத்தில் வந்து அவனுக்கு அதை சேமிப்பாக வைத்துக் கொள்வான், அல்லது அவனுக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுத்துருவான் அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஆள் என்ன, ஜாஃபர் பின் சுலைமான் தான் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை போட்டுட்டு இந்த ஜாஃபர் இது வேறு ஹதீஸ் தான், ஆனால் இதில் ஜாஃபர் இப்னு சுலைமான் வர்றார். இவர் போட்டுட்டு ரவாஹு அல் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் உல் பஸார் பி முசனதேஹிமா பி அசானித ஜெய்யிதத்தின், வலுவான சனதோடு இதை அறிவித்திருக்கிறார்கள். இவர் இடம்பெற்றிருக்கிறாரு, இவர் இடம்பெற்றார் என்பதற்காக பலவீனன்னு சொல்லலை, முன்கொள்ள அறிவிப்பு எடுக்கவே இல்லை. அப்போ அகமது இப்னு ஹம்பல் பஸ்ஸாரு முஸ்லீம் இமாம் எல்லாருடைய பார்வையில் என்னென்னு கேட்டால் இது நல்ல ஒரு வலுவான ஒரு செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹதீஸை பற்றி இவர் நம்ம ஹைசம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வஹத் இஸ்னாதில் பஸ்ஸார் இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறாரு, ரிஜாலு சஹிஹி, இதில் உள்ள அறிவிப்பாளர்கள் வந்து சஹீஹ்னா புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்க.
கைர அலி இப்னு அலி ரிஃபாய், அலி இப்னு அலி என்பவரை தவிர மற்றவங்களாம் நம்பிக்கை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒஹுவ சிக்கத்துன், இவர் நம்பகமான ஆள் தான் அப்படின்னு சொல்லி போடுறார். ஓ அலி இப்னு அலிக்கு வந்துருச்சா இது வேணாம், அது முதல்ல சேர்க்க வேண்டியது. ஜாஃபர் இப்னு சுலைமானுக்கு வாங்க, இந்த ஜாஃபர் இப்னு சுலைமானுடைய ஹதீஸ் வந்து முஸ்லீமில் வந்திருக்குது. இவர் அறிவித்த ஹதீஸ்களை பற்றி ஹைசமையும் பஸ்ஸாரும் அகமது இம்பாமும் என்ன செய்கிறாங்க, வலுவான சனது உள்ளதாக அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர் போக்கான ஒரு ஆள் இல்லை. இவரை பற்றி எஹைபுன சாயிதுல் கத்தான் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லாயு ஹத்தீஸ் அன் ஜாஃபர்னு சுலைமான், ஜாஃபர்னு சுலைமான் வழியாக அவர் அறிவிப்பது கிடையாது. காண எஹையல் கத்தான் லா எக்துபு ஹதீசவ், எஹையல் கத்தான் என்ன செய்ய மாட்டார்னா அவர் ஹதீஸை எழுதி கொண்ட மாட்டார். ஆனால் இது லோஃபாவுல் உக்கைலில் உக்கைலி சொல்லுகிறார், இப்போ காண ஐந்தனா சிக்கத்தன், எங்கள்கிட்ட வந்து அவர் நம்பகமானவர், எங்கள் ஆய்வின் பிரகாரம் அவர் நம்பகமானவர். எஹியல் கத்தான் மட்டும் அவருக்கு குறை சொல்லியிருக்கிறார், குறை சொல்லலை. அவருடைய ஹதீஸை பதிவு செய்யலை, காரணம் அவர் தெரியலை, காரணம் அவர் சொல்லணும். பதிவு செய்யலைன்னா என்னத்தினால பதிவு செய்யலைன்னு வரணும். அதே வந்து லோஃபாவுல் உக்கைல், லோஃபாவுல் கபீர் உக்கைலியுடைய நூலில் இருக்கிறது, சமயத்து எஹியமன மொயின் எகூர், எஹியமன மொயின் சொன்னார்கள், ஜாஃபர்னு சுலைமான் சிக்கத்துன், ஜாஃபர்னு சுலைமான் நம்பகமான ஒரு ஆள் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து இதை தாரிஹு ஜுர்ஜான் அந்த நூலில் இருக்கிறது, அதாவது எஹியாபின் சொல்கிறாங்க, சிக்கத்துன் எத்த செய்யவு, கொஞ்சம் ஷியா கொள்கை உள்ளவரை நம்பகமானவர், உலைச பிகி பாசுன், இவர்கிட்ட எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எஹியபுன சாயிதில் கத்தான் வந்து ஏன் இவர்கிட்ட அறிவிக்கிறது இல்லை என்று கேட்டால், மின் எஹியபுன சாயிதின் தரக்கஹூலி இல்லத்தில் மதுஹபி, இவருடைய கொள்கையில் உள்ள விமர்சனத்துக்காகத்தான் அவர் விட்டுவிட்டார். என்ன கொள்கையில் விமர்சனம் என்று கேட்டால், இவர் அபூபக்கர் உமர் ரெண்டு பேரையும் இவர் திட்டுவாராம், ஒரு விமர்சனம் இவரை பற்றி, அது பொய்யான விமர்சனம். இவர் அபூபக்கர் உமரை திட்டுவார், இவர் அலியை பாராட்டி சொல்வார் என்ற காரணத்திற்காக இவருடைய ஹதீஸை நான் எடுத்துக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்கார். எஹய இப்னு சாயிதுல் கத்தான் மட்டும்தான் இவருடைய நாணயம் நம்பிக்கையெல்லாம் சொல்லலை. அன்றைக்கு இருந்த புரிந்துணர்வில் வந்து அலி பக்கம்தான் நியாயம்னு இவர் நினச்சிருக்கிறாரு, இல்லை அபூபக்கர் பக்கம் நியாயம் இல்லை என்று அவருக்கு அவரை புரிந்ததை அடிப்படையில் அவரை வந்து திட்டுவார் என்று இதில் வருகிறது. என்ன அவர் திட்டுவாருங்கிற காரணத்தினால செஞ்சுருக்காரு, இவருடைய நாணய நேரம் அறிவிப்பாளர் கூட தராதரத்துக்காக வேண்டி செய்யவில்லை. அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து வந்து காமில் இப்னு ஹதீஸ் சொல்கிறாரு, ஒலி ஜாஃபர ஹதீஸும் சாலிஹுன் ரிவாயாத்தும் கசீரத்துன், ஜாஃபருக்கு வந்து ஜாஃபர் இப்னு சுலைமானுக்கு நல்ல ஹதீஸ்கள் பல உள்ளன, ரிவாயாத்தும் கசீரத்தும் ஏராளமான அறிவிப்புகள் இருக்கின்றன. ஓஹோ ஹசனுல் ஹதீஸ், அவர் ஹதீஸ் நல்லபடியான ஹதீஸ்களையில் வந்து ஹசன் என்ற தரத்தில் உள்ளவர். ஓஹோ மாவரூஃபன் பித்த ஷையோ, ஷியா கொள்கையில் அறிமுகமான ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து சொல்லிவிட்டு அது சையார் இப்னு ஹாத்தம் சொல்கிறார், அர்ஜு அன்னஹு லா பாசபிஹி, இவர் மீது எந்த குறையும் இல்லை என்பதுதான் எனது நம்பிக்கை அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அதே மாதிரி வந்து அகமது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, கதிம ஜாஃபர் இப்னு சுலைமான் அலைஹிம், ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்து பி சன் ஆ, சன்னாங்கிறது யமனுடைய தலைநகர், நமரிக்காரன் கொண்டு போட்டிருக்காங்க இன்றைக்கி அந்த ஊர். அப்போ கதிம ஜாஃபர் இப்னு சுலைமான் அலைஹிம், ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்து அந்த ஊருக்கு வர்றாரு, பி சன் ஆ, சன் ஆங்கிற யமனுடைய தலைநகருக்கு வந்தார். ஃபஹத்ததுஹும் ஹதீஸன் கதீரன், ஏராளமான ஹதீஸ்களை அவர் அறிவித்தார். ஓ கான அப்துல் சமத் இப்னு மாக்கில், அப்துல் சமத் இப்னு மாக்கில்னு பெரிய அறிஞர் அன்னைக்கு இருந்தார், அவர் எஜீவ், அவர் வந்து எஜிலு சிலகி, இவருடைய சபையில் உட்கார்ந்து அந்த ஹதீஸ்களை கேட்பார். ஜாஃபர் வந்துட்டார், ஜாஃபர் வந்துட்டார்ன்னு அகமது இப்னு ஹம்பலும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்துல் சமத். அப்துல் சமத் என்ன செய்வார்னு கேட்டால், இவர் ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்த உடனே இவரை தேடி போய் அவர்கிட்ட உட்கார்ந்து பாடம் படிச்சிருக்கார், எஜிலு சிலி சபையில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இவர் அவர் நல்ல தகுதியான ஒரு ஆள் தான் இருந்திருக்கிறார். அதே மாதிரி அகமது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, ஜாஃபர் இப்னு சுலைமான் லாபசபிஹி, ஜாஃபர் இப்னு சுலைமான் மீது எந்த ஒரு பிழையும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சுலைமான் இப்னு ஹர்ப் என்பவர் வந்து இவருடைய ஹதீஸை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாராமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அவர் சொல்லவே இல்லை, அவர் இதை பற்றி சொல்ல அம்மா அதிபுன் செய்து அவரை பற்றி அறிஞ்சவர் எனக்கு சொல்லுகிறாரு, லம் யகுன் என்ஹா அன்ஹு, இவருடைய ஹதீஸை பற்றி தடுக்கவே இல்லை அவர், காண என்ஹான் அப்துல் வாரிசு, அப்துல் வாரிசு என்பவரைத்தான் அவர் எழுதக்கூடாதுன்னு தடுத்தாரே தவிர, ஒலா என்ஹான் ஜாஃபர், ஜாஃபரை பற்றி சொல்லவே இல்லைன்னு அகமது மறுத்துறார். ஜாஃபருங்கிறத பற்றி சுலைமான் இப்னு ஹர்பி என்பவர் இவர் இதை எழுதக்கூடாதுன்னு சொன்னேங்கிறார், எழுதாதீங்கன்னு சொன்னாராம். அந்த அறிவிப்பை தப்புப்பா, அவருக்கு நெருக்கமான ஹம்மாதிபுன் செய்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அவர் ஜாஃபர் அவர்னு தடுக்கவே இல்லை, அப்துல் வாரிசுன்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் ஹதீஸ் நீங்கள் பதிவு செய்யாதுன்னு சொன்னாரே தவிர, ஜாஃபருக்கு அப்போ ஜாஃபர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதுவும் அடிபட்டு போயிடுது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால்,
சில ஹதீஸுகள் வந்து ஜாஃபர் பின் சுலைமான் வரக்கூடிய ஹதீஸுகள், சில அறிஞர்கள் பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னா, ஹாதிகள் அஹாதிஹுல்லத்தி தக்ரஹா லைச உஹுதத்துகா மின் கப் மின் கபலி ஜாஃபர் பின் சுலைமான். ஜாஃபர் பின் சுலைமான் வர்ற சில ஹதீஸுகள் பலவீனமாக்கி இருக்கிறாங்க. அது ஜாஃபர் பின் சுலைமானுக்காக இல்லை, அதில் வர்ற வேற ஒரு அறிவிப்பாளருக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஒயின்னமல் உஹுதத்து மின் அல் ஹலீல் பின் முர்ரா, ஜாஃபர் பின் சுலைமானுக்கு அடுத்து ஹலீல் பின் முர்ரான் வர்றாரு, அவர் பலவீனமான, அவர் பலவீனம் என்பதற்காக பலவீனம் ஆக்கியிருக்கிறாங்களே தவிர ஜாஃபர் பின் சுலைமானுக்கு இல்லை. அன்னல் ஹலீல் லைஃபுன் ஜித்தன், ஹலீல் என்பவர் தான் பலவீனமான ஒரு ஆள். அதே மாதிரி அபு சைதுல் ஹுத்ரி அவர் அறிவித்த ஹதீஸையும் பலவீனங்கிறாங்க. பலாஹு மின் அபி ஹாரூனில் அப்தி, அபு ஹாரூன் அப்தி என்பவர் இதில் அறிவிக்கிறார், அவரை காரணம் காட்டி என்ன செய்கிறாங்கன்னா பலவீனங்கிறாங்க. லாமின் ஜாஃபர், ஜாஃபரை காரணம் காட்டி இல்லை, ஜாஃபரை இடம்பெற்ற சில ஹதீஸுகளை பலவீனமாக்கி இருக்கிறார்கள், அதுக்கு ஜாஃபர் காரணம் கிடையாது, ஜாஃபர் அல்லாத இன்னொரு பலவீனமான அறிவிப்பாளர் அதில் வர்றார் என்று அளவுக்கு தெளிவாக விளக்கப்பட்ட ஒரு ஆள். இப்படியான ஒரு ஆளை பற்றி என்ன செய்கிறார்னு கேட்டால், இவர் வந்து அஸ்தி சொல்லிட்டாருங்கிறார், அஸ்தி சொல்லிட்டாராம், இவர் பேசுகிறலாம் போய் சாபித் வழி அறிவிக்கிற எல்லாம் போய் அஸ்தியை கொண்டாந்து என்ன செய்ய இழுத்து விடுறார். இம்புட்டையும் பார்க்கல, ஒரு விம்ப நாணயமான அறிவு நாணயம் இருந்தால் என்ன செய்யணும், ஒரு ஆளை பற்றி குறை சொல்கிறது என்பது மார்க்கப்படியும் நல்லா கேள்வி கேட்பான்ல, நீ அவரை பற்றி சொன்னியப்பா அது குறிப்பிட இருந்தாரான்னு கேட்க மாட்டானா, இவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து இவர் அபூபக்கர் உமரை திட்டுவார்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் பதில் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால், ஃபக்கத் ரவாஃபி ஃபலாயிலி ஷேஹைனி, ஷேஹேனி என்றால் அபூபக்கர் உமர், அபூபக்கர் இரண்டு பெரியார்கள்னு சொல்லுவாங்க, ஷேஹேனி என்றால் இரண்டு பெரியார்கள், இரண்டு பெரியார்கள்னு முட்டையாக சொல்லப்பட்டுச்சுன்னா அபூபக்கர் உமருக்கு உள்ள வார்த்தை. பக்கத்து ரவாஃபி ஃபலாயிலி ஷேஹைனி, ஷேஹைனியுடைய சிறப்பை பற்றி, அபூபக்கர் உமருடைய சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இவர் அறிவித்திருக்கிறார். கமா தக்கர்த்து பாலா, நானே இதில் சிலதை குறிப்பிட்டிருக்கிறேன். வஹாதீசு இவருடைய ஹதீஸுகள் லைசத்துபில் முன்கரத்தி, இது முன்கர் கிடையாது, மறுக்கப்பட்டது கிடையாது. ஒமா கான மின்ஹா முன்கருன், அவருடைய ஹதீஸில் ஒன்று கூட முன்கர் கிடையாது. ஃபல அல்லல் பலா ஃபீஹிமின ராவி அன்ஹு, சில அவருடைய ஹதீஸில் பிரச்சனை என்னவென்றால் அவரிடமிருந்து அறிவிக்கிற அறிவிப்பாளராக இருப்பார், அவர் கிடையாது. ஒஹு இந்தி மிம்மை எஜிபு யுகுபல ஹதீசு, ஹதீஸை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்கள் இவர் ஒரு ஆள் அப்படின்னு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்லியிருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அஸ்தி சொல்லிட்டாருன்னு சொல்லி கொண்டாந்து போட்டிருக்காரு. புகாரியை தவிர முஸ்லீமு அபுதாவு நசை திருமதி இப்னு மாஜா அந்த எல்லாருமே இவருடைய ஹதீஸில் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு வருது. அப்போ இப்போ என்னன்னு கேட்டால், அப்போ அஸ்திங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு இவர் அறிவிக்கிறார்னு கேட்டால், அப்போ அஸ்தியை பற்றி ஆய்வு செய்யணும், இம்புட்டு பேர் நல்லவர்னு சொல்லியிருக்கும்போது அஸ்திங்கிறவர் மட்டும் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்தி என்பவர் அஸ்தி என்பவர் இந்த கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார், ஜாஃபர் பின் சுலைமான் சரியில்லைன்னு. இதை சொல்லக்கூடிய அஸ்தி எப்படிப்பட்ட ஆள், ஹதீஸ் கலையில் அவருடைய விமர்சனங்களை எடுத்துக்கொள்றதுக்கு தகுதியான ஒரு அறிஞரா, அவர் பலவீனமானவர்களை பற்றி லிஸ்ட்டு போட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக் எழுதின வகையில் அவர் ஒரு அறிஞர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறாங்க. அவருடைய பேர் முகமது பின் ஹசன் அபுல் ஃபத்தஹல் அஸ்தின்னு அவருக்கு பேர். இவர் நிறைய ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது, உலகு கிதாப் மீசானுடைய எழுத்துதாளில் இப்னு ஹஜர் சொல்லுகிறாங்க, உலகு கிதாபுன் கபீருன் ஃபில் ஜுரு ஃபில் ஜரஹி ஒல் லோஃபாய், பலவீனர்களை பற்றியும் இந்த குறை நிறைகள் பற்றியும் இவர் பெரிய பெரிய நூலை எழுதியிருக்கிறார். அலைஹி ஃபீஹி முஆஹதாத்தும், அவர் மீது இதில் நிறைய விமர்சனங்கள் எதிர் விமர்சனங்கள் உண்டு. இவர் நிறைய பலவீனமான சொன்னார்க்கெல்லாம் பலவீனமாக இருக்க மாட்டாங்க. அப்போ ஹதத் அனுஹு அபு இஸ்ஹாக்குல் பர்மக்கி, அபு இஸ்ஹாக்குல் பர்மக்கி என்பது இவர்கிட்ட அறிவிக்கிறாரு. ஓ ஜமாத்தும், ஒரு கூட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. லாஃபஹுல் புர்கானி, புர்கானி என்பவர் வந்து இவரை பலவீனமாக்கியிருக்கிறார். யாரை, அஸ்திங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, பலவீனமாக்கியிருக்கிறார். அதே மாதிரி அப்துல் கஃபார் உமே சொல்கிறார், ராயித் அஹல் மூசில், இவர் மூசில்கிற ஊர்க்காரர், அந்த மூசில் வாசிகர் எல்லாம் யூஹி நூன அபுல் ஃபத்தஹி, அபுல் ஃபத்தஹ பலவீனம் இவருக்கு வந்து எடுத்துக்கிறாதீங்க, எங்கள் ஊர்க்காரர் தான் இவர், ஆள் எல்லாரையும் பலவீனம் பாரு இவர் எடுத்துக்கிறாதீங்கன்னு ஊர்வாசிகள்லாம் சொல்லிட்டாங்களாம். உலா யவுதனஹு ஷையன், இவர் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. ஹதீப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மற்றவங்களுக்கு மாத்தமா சொல்லும்போது அறவே தள்ளிட வேண்டியதான். இவர் அஸ்திங்கிறவரை சொன்னதை கொண்டு வந்து
என்ன செய்கிறார், ஜாபர்னு சுலைமான பலவீனமாக பார்க்குறாரு. அஸ்தியே பலவீனம், இவரை விட பலவீனம் அவர். அது போக மூன்று பேர் நல்லவர்னு சொன்னால் அதையே மறைக்கிறீங்க. அப்போ ஒரு மனம் முரண்டு, நம்ம எப்படி பலவீனம்னு சொன்ன ஒன்றை எப்படி பலம்னு ஒத்துக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, புஸ்தகத்தை எழுதிட்டோம்ல, அதுலேயே நிற்க வேண்டியதானே. தவறை ஒத்துக்கொள்கிறதா நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாதுன்னு அடிப்படை கொள்கையை வச்சுருக்கிறோமே, அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தேடி இணைஞ்சிருக்கிறாங்க. எந்த மாதிரி இதை சொல்லி இருந்து சமாளிக்கலான்னு பார்த்துருக்குறாங்க, அதுவும் ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக சமாளிக்க தெரியலை, வழங்குதா. அதனால் இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி புகாரி வந்து சொன்னார்னு சொல்லிட்டு அது வாசிக்கும் போது ஒரு கள்ளத்தனம் பண்ணுவார். புகாரி என்ன செய்வார்னு கேட்டால், சில ஹதீஸுகளில் இவர் நினைஞ்சிருக்காரு மாற்றமாக பேசியிருக்கிறாரு, மாற்றமாக வேறு மாற்றமாக அறிவிச்சிருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி ஃபி பாலி ஹதீஸுன்னு வருது. அதாவது யுஹாலிஃபு காலல் புகாரி ஃபி லோஃபாய், லோஃபாங்கிற நூலில் புகாரி சொல்கிறாரு, யுஹாலிஃபு ஃபி பாலி ஹதீஸிஹி, அவருடைய சில ஹதீஸ்களில் மாற்றமாக அறிவிப்பார்னு சொல்கிறார். இதை சொல்லிட்டு அர்த்தம் செய்யும்போது இவர் எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்க மாற்றமாக அறிவிப்பார் அர்த்தம் செய்கிறார். புகாரி சொன்னதை அரபியில் சொல்லிவிட்டு அர்த்தம் எப்படி செய்கிறாரு, புகாரியே இவருடைய எல்லாத்தையும் ஏற்க மாற்றமாக அறிவிப்பார், எல்லா ஹதீஸுகளையும் மாற்றி அறிவிப்பார் என்று புகாரி சொல்லிவிட்டார். துணைக்கு சேர்க்கிறார், புகாரி இப்படி சொல்லலை. சில ஹதீஸுகள், சில ஹதீஸுகள் இப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பலமான ஆட்கள் நினைஞ்சிருக்காங்க. சில ஹதீஸுகளில் கொஞ்சம் முன்ன பின்ன சொன்னக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. 100% சரியான ஆட்கள் அறிவிப்பாளர்கள் கிடையாது. எந்த அறிவிப்பாளராக இருந்தாலும் அவர்கிட்ட சில மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் வந்து மனித பிள்ளைங்கிற அடிப்படையில் அந்த எந்த ஹதீஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்காரோ அந்த ஹதீஸை விட்டுருவாங்களே தவிர அந்த ஆளை தள்ள மாட்டாங்க. இவர் இந்த ஹதீஸுடைய உசூல் எதையும் படிக்காமல் ஒரு ஹதீஸை விமர்சிக்கிறதா இருந்தால் குறை சொல்கிறதுக்கு நம்ம வசதியானதாக தேடி எடுத்து, அஸ்தி எப்படி தேடி எடுக்கிறார், அஸ்தியெல்லாம் வந்து இப்போ அறிவிப்பாளர் இடை போடுறத கடைசி இடத்துல வரக்கூடிய ஒரு ஆள், அவரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவரை பலவீனமாக்க பார்க்குறாரு. அப்போ அஸ்தியை விட பெரிய ஆள் ஜாஃபர் பின் சுலைமான், அப்படியான ஒரு ஆளை பலவீனமாக்கிறதுக்கு அதை கொண்டு வர்றீங்க, நியாயம் இருந்தால் என்ன செய்யணும், ஜாஃபர் பின் சுலைமான் மற்றவங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, புகாரி எதுக்கு அவருடைய ஹதீஸை பதிவு பண்ணார், முஸ்லீம் எதுக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு, அவங்களாம் அந்த ஆதாரமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்படிங்கிறத வச்சு சிந்திச்சு பார்த்து மற்ற அறிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்க, எவ்வளோ உயர்வா சிறப்பித்தவரை பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்காம என்ன செய்கிறாரு, இவர் தாந்தோண்டித்தனமாக அந்த ஒரு விமர்சனத்தை செய்கிறாரு. தப்பான விமர்சனம் இன்னும் நிறைய இருக்குது, அந்த புகழ்ந்து சொல்லக்கூடிய விமர்சனம் அதெல்லாம் நேரம் போய் இதுவே நம்ம போதுமானதாக இருக்குது, மற ஏதாவது மறுப்பு கொட்டான்னு பார்த்துக்கணும். இதுதான் சனாங்கிறது. அப்போ சனாவும் ஓதிக்கிறலாம், பாயுது பயணிங்கிறத அல்லாமல் பாயுது பயணி ஓதிக்கிறலாம், வஜ்ஜகுத்து வஜ்ஜி அதுவும் என்ன செய்யலாம், மூணில் எது வேணாலும் ஓதிக்கிறலாம்.